So we stand now in the Lord's power. God's word is the one that we are about to hear and ask and pray. So we can go over and have a little bit of a chance to make a start. ஓகே Thank you.
Jatasya hidro ro mrityo ro vam
Gracias.
ఉంటారు ఉషాజీయా ఎవరు శ్రీ గురుభ్యో నమః. కొంచెం రెండవది చాప్టర్ది భగవద్గీత చాంట్ పడిన ఐ திங்க் தி கான்டெக்ஸ்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா செட் பண்ணிருக்கா. அண்ட் அந்த நெக்ஸ்ட் 6 டேஸும் நம்ம அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சுவாமிகள் ரெண்டு பேரும் நம்மளுடையே இருக்கிறார்கள். சுவாமி வித்யாசங்கர சரஸ்வதி அவர்களை பணிவன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சுவாமி சிவயோகானந்த அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாரும் எழுந்துக்கலாம். எல்லாரும் அப்படியே கொஞ்சம் நிற்கணும். நான் விருதாவளியோடு ஆரம்பிக்கிறோம். ஓம் ஸ்ரீ குருப்போ நம. ந கர்மணா ந பிரஜகாதனே நத்தியாகை நைகே அமிர்தத்வமானசு பரே நனா கன்னிகி தங்குஹாகியாம் விப்ராஜ தேதத்யதயோ விசந்தி வேதாந்த விஜான சுனிஷ்சிதார்த்தா சந்யாச யோகாத்யதய சுத்த சத்வாஹ தே பிரம்மலோகேஷு பராஹந்த காலே பராமிருதா பரிமுச்சந்தி சர்வே தக்ரம் விபாபம் பரமேஸ்வபூதம் யத் புண்டரீகம் புரமத்ய சக்ரிஸ்தம் தத்ராவிதக்ரம் ககனம் விசோகஸ்தஸ்மினியதந்தஸ்ததுபாசிதவ்யம் யோ வேதோதௌ ஸ்வர ப்ரோக்தோ வேதாந்தேஜ பிரதிஷ்டித தஸ்ய ப்ரகிருதிலீனஸ்ய பரஸ மகேஸ்வர ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியவர்ய பதவாக்கிய பிரமாண பாராபார பாரீன யம நியமாசன பிராணாயாம பிரத்யாஹார தாரணாத்தியான சமாத்தியஷ்டாங்க யோகானுஷ்டான நிஷ்ட தபச்சக்கரவர்த்தி அநாத்யவிச்சின்ன ஸ்ரீ சங்கராச்சாரிய குரு பரம்பரா பிராப்த ஷட் தர்ஷன ஸ்தாபனாச்சாரிய வியாக்கியான சிம்மாசனாதீஸ்வர சகல நிகமாகம சாரகிருதய சாங்கியத்ரய பிரதிபாதக வைதிக மார்க்க பிரவர்த்தக சர்வதந்திர ஸ்வதந்திர ஆதிராஜதானி வித்யாநகர மகாராஜதானி கர்நாடக சிம்ஹாசன பிரதிஷ்டாபனாச்சாரிய ஸ்ரீமத் ராஜாதிராஜகுரு பூமண்டலாச்சாரிய ருஷ்யசுங்கபுரராதீஸ்வர துங்கபத்ரா தீரவாசி ஸ்ரீமத் வித்யாசங்கர பாத பத்மாராதக ஸ்ரீமத் ஜகத்குரு ஸ்ரீமத் அபிநவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமி குரு கரகமல சஞ்சாத ஸ்ரீமத் ஜகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமினாம் தத் கரகமல சஞ்சாத ஸ்ரீமத் ஜகத்குரு ஸ்ரீ விதுஷேகர பாரதி மகாஸ்வாமினாஞ்ச சரணாரவிந்தையோ சாஷ்டாங்க பிரணாமான் சமர்ப்பயாமஹ. Thank you.
ரெண்டு சிம்பிள் ரிக்வெஸ்ட்டு. ஒன்று மொபைலை சைலண்ட்டில் போடணும், ரெண்டாவது வந்து நீங்கள் சுவாமிகளோட ஃபோட்டோ எடுத்துகிறது அதெல்லாம் வந்து தயவுசெய்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண வேண்டாம். இட்ஸ் எ ரிக்வெஸ்ட். ஃபேஸ்புக்லேயோ இதுலேயாமே தயவுசெய்து அதை வந்து யூ டி நாட் ஃப்ளாஷ் இட், இட்ஸ் எ ரிக்வெஸ்ட். ஐ வில் நவ் ரிக்வெஸ்ட் தி மேனிஃபெஸ்டி ஆஃப் ஸ்ரீ வித்யா தீர்த்தா ஃபவுண்டேஷன் ஸ்ரீ கிருஷ்ணன் டு டெலிவர் இஸ் வெல்கம் அட்ரஸ். உடம்பெல்லாம் ஆரோக்கியமா சௌக்கியமா? ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் விவேகினம் மகாப்ரக்யம் தைரிய ஔதாரிய க்ஷமாநிதிம் சதா அபினவபூர்வந்தம் வித்யாதீர்த்த குரும் வஜை. பாரதி கருணா பாத்திரம் பாரதி பதபூஷணம் பாரதி பதமாரூடம் பாரதி தீர்த்தமாஸ்ரயே வித்யா விநய சம்பன்னம் வீதராகம் விவேகினம் வந்தே வேதாந்த தத்வக்யம் விதுசேகர பாரதி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஜேஷ்ட மகா சன்னிதானம் ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமிகளின் பாதார விந்தங்களில் எங்களது பக்தி நமஸ்காரங்கள். ஸ்ரீ மகா சன்னிதானம் அவர்களின் பாதார விந்தங்களில் எங்கள் பக்தி நமஸ்காரங்கள். ஸ்ரீ சன்னிதானம் அவர்களின் பாத கமலங்களில் எங்கள் நமஸ்காரங்கள். நெரூர் சுவாமிஜி அவர்களுக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள். சுவாமி சிவயோகானந்தா அவர்களுக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள். இந்த சதஸிற்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் கணபதி அவர்களே, இங்கே நிறைய பிரமுகர்கள் சிங்கேரி மடத்துடைய பக்தர்கள் பலர் வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் முதல்கள் நமஸ்காரம். வித்யா தீர்த்தா ஃபவுண்டேஷனுடைய அறங்காவலர்கள் சத்யவாகீஸ்வரன் ஸ்ரீதர் மற்றும் நண்பர்கள், சிங்கேரி சாரதா பீடத்தினுடைய மரபுபடி ஜெகத்குரு ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமிகளுடைய ஜெயந்தி ஐப்பசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அன்று நடத்தப்படும். அநேகமாக தீபாவளி திருநாள் என்று வரும். அவர்கள் 1917 ஆண்டு பிறந்தபோதும் அன்றும் தீபாவளி திருநாள்தான். இந்த ஆண்டும் தீபாவளி திருநாள் என்று தான் நடைபெற்றது. சிங்கேரியிலே அபிநவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமிகளுடைய சன்னதியில் விசேஷமாக பூஜை காலையில் நடைபெறும். இரவு ஜெகத்குரு அவர்களே ருத்ரக்ரமார்ச்சனை நிகழ்த்துவார்கள். அதேபோல் இந்த ஆண்டும் நடைபெற்றது. ஸ்ரீ மகா சன்னிதானத்துடைய ஆக்ஞையைப்படி நாங்கள் அன்றைய தினம் ஜெகத்குருடைய பாதுகைக்கு பூஜை செய்துவிட்டு இந்த மகோத்சவத்தினுடைய பணிகளை துவங்குவோம். அதே போல் இந்த ஆண்டும் துவங்கி மகா சன்னிதானம் ஆகியிட்டபடி கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசியை ஒட்டி இந்த ஜெயந்தி மகோத்சவம் 5 நாட்கள் நடைபெறும். சாதாரணமாக புதன்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்கும், அதில் ஒரு நாள் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசியாக அமையும். இந்த ஆண்டு செவ்வாயன்று
கிருஷ்ணபட்ச சதுர்தசியும் சுவாதி நட்சத்திரமும் அபினவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமிகள் ஜனித்த அந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ரெண்டும் சேர்ந்துடுத்து இன்றைக்கி. ஸோ அதனால் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையை ஆரம்பித்து 6 நாட்கள் இந்த உற்சவம் இந்த ஆண்டு நடைபெறுகிறது. இந்த உற்சவத்தில் இந்த அண்மை காலங்களில் நம்ம எல்லாம் இந்த மாதிரி ஒரு சேர்வதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. கடந்த 2 ஆண்டுகளும் பகவானுடைய கிருப்பையில் ஜெகத்குருக்களுடைய கிருப்பையில் ஜெயந்தி மகோத்சவம் மட்டும் நடந்தது. அதுவும் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுக்கு உற்சாகம் ஓட்டி அந்த ஜெயந்தி மகோத்சவை நடத்தி வைத்தவர் சுவாமிஜி அவர்கள். நெரூர் சுவாமிஜி அவர்கள் 2020 இங்கே சென்னைக்கு வந்தார். நாங்கள் ஒரு இல்லத்திலிருந்து நடத்தினோம், அவ்வளோதான். 2021 ஒரே இடத்தில் நடத்தாமல் பல இடங்களில் நடத்தினோம். ஏன்னா அந்த உற்சவத்தில் எல்லாரும் தள்ளியிருந்து வர முடியாதுங்கிற காரணத்திற்காக பல்வேறு இடங்களில் நடத்தது. ஆக 2 ஆண்டுகளும் சென்ற 2 ஆண்டுகளும் நடைபெற்றது. இந்த ஆண்டு மீண்டும் பழையபடி இந்த மந்திரத்தில் நடைபெறுவதாக தீர்மானித்து ஆச்சாரியால் அனுகிரகத்தோடு இன்று துவங்கியிருக்கிறோம். சுவாமிஜிக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் எல்லாம் வீட்டிலேருந்து மெஜாரிட்டி வந்து வீட்டிலேருந்து தான் வேலை செய்கிறான். இந்த கொரோனா பீரியடில் மாறிடுது. ஸோ அதனால் எல்லோரும் வீட்டிலிருந்தே வேலை செய்வதற்குரிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த கான்செப்ட் வந்து, அது மட்டும் இல்லாது ஏதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு கொடுக்குறதுக்கு ஒரு நிறுவனமே இருக்குது, ஃபோன்லேயே சொல்லிவிடுறது. அதனால் வெளியில் போகிறது கிடையாது. ஒரு டிஃபன் சாப்பிடணும்னா இட்லி ஒரு இடத்துல இருந்தும் அதை தொட்டுக்கிறதுக்கு வேண்டிய ஐட்டம் வேறு இடத்துலேருந்து வர வைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் இருக்குது. அதை வரவழைச்சு அங்கேருந்து வரும் இட்லி ஒரு இடத்துலேருந்து வரவழைக்கலாம், காஃபி இன்னொரு இடத்துலேருந்து வரவழைக்கலாம். ஸோ ஆக இந்த இளைஞர்களுக்கெல்லாம் என்ன ஆகிடுத்து, வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லாமல் அது ஒரு தனி பயிற்சி உங்களுக்கு. இது இளைஞர்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி வெளியில் போனோம் அந்த இயல்பான வாழ்க்கை நடைபெறணுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டுங்கிறத நம்ம ஆதிசங்கர் ஆடே போது நாங்கள் பார்த்தோம். சுவாமி சிவயோகானந்த அவர்கள் ஆதிசங்கர் ஆடே நடத்துவதற்கு பெரிதும் உதவினார்கள். சிங்கேரியில் வந்து ஆதிசங்கர் ஆடேங்கிறது நாங்கள் 2019 இருந்து ஆதிசங்கர் தினம் என்பது மகா சன்னிதானம் அவர்கள் விநாயக சதுர்த்திக்கு அடுத்த நாள் பஞ்சமி, அது ரிஷி பஞ்சமி, ரிஷிகளுக்கு உரிய ஒரு தினமாக நம்ம முன்னோர்கள்லாம் ஏற்படுத்தினார்கள். அந்த தினத்தில் 2019 நம்முடைய மதிப்புக்குரிய டாக்டர் கௌரி சங்கர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். தமிழ்நாடு முழுக்கும் நடத்துவதற்கு ஒரு ஏற்பாடு செய்கிறோம்னு சொல்லி ஸ்ரீ சன்னிதானம் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அவருடைய அருளோடு 2019 நடைபெற்றது. 2020 நடத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன், அப்போ ஆன்லைனில் நடந்தது. அதில் எங்களுக்கு உதவி செய்த சில ஆசிரியர்கள்லாம் இன்றைக்கி இங்கே இந்த அரங்கத்தில் இருக்கிறார்கள். ஆன்லைனில் நடத்தினோம். 2021 ஆன்லைனில் நடைபெற்றது. சில இடத்துல வேறு நடந்தது, மெஜாரிட்டி ஆன்லைனில். இந்த ஆண்டு மீண்டும் இயல்பாக அந்த எல்லா பள்ளிக்கும் போக முடிஞ்சது. 33,100 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டிருக்காங்க. 33,000 தமிழ்நாடு முழுக்க. அதில் அவர்களுக்கு வந்து 11th-12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் செமினார், சுய முன்னேற்ற ஒரு கருத்தரங்கு, ஆதிசங்கருடைய வாழ்க்கையை மையமாக வைத்து அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், லீடர்ஷிப் குவாலிட்டி, சேலஞ்சஸ் எப்படி மீட் பண்ணுறது, எப்படி வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ல எக்ஸல் ஆகிறது, எப்படி நாட்டுப்பற்றோடு இயங்குவது, இதையெல்லாம் சொல்வதற்காக ஆதிசங்கருடைய வாழ்க்கையிலேருந்து மேற்கோள் காட்டி ஒரு 1 ஹவர் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், அப்புறம் இன்டராக்ஷன். இதில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், அதுவும் என்னால் வந்து இது முறை ஆரம்பத்திலிருந்து கலந்து கொள்ள முடியவில்லை, சிங்கேரியில் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தால் அந்த குழந்தைகளுடைய பிஹேவியரே மாறியிருக்கு. ஒரு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒரு
ஃபுல் ஆஃப் எனர்ஜியோடு செயல்படுவார்கள். அதெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கு. எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த பசங்களோட பேசும்பொழுது வருத்தமாக இருந்தது. இப்படி ஆகிட்டாங்களே இந்த பசங்கள்லாம். எவ்வளவு ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய பசங்க, அதாவது ஈஸி அவங்கள வந்து இப்போ உட்கார வச்சு ஒரு 200 பசங்க 300 பசங்களை இந்த ஹாலில் உட்கார வச்சு இதை தான் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பண்ணுவாங்க. சைலண்ட்டாக 10 நிமிஷம் இருங்கன்னா இருப்பாங்க. அது பெரிய இம்பார்ட்டண்ட் இல்லை. இயல்பாக அவர்கள் செயல்படணும். அந்த வயசுக்குரிய ஒரு அந்த விளையாட்டுத்தனம், நம்ம சொல்கிறத கருத்தை ஏற்றுக்காமல் எதிர்க்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் கூட அதெல்லாம் இல்லை. அப்போ ரொம்ப எனக்கு என்ன ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுதே அப்படின்னு நடத்தும் போது தோணிது. அப்போ நான் முதல்வர்கள் பிரின்ஸிபால்ஸ்கெலாம் போய் கேட்டேன், என்ன இப்படி ஆகிடுதுன்னு சொல்லி. அப்போ அவர்கள் சொன்னார்கள், 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களாம் டிஃபன் பாக்ஸை திறந்து கொடுக்கறதுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. டிஃபன் பாக்ஸை திறந்து அப்படியே உட்காந்துருப்பாங்களாம், திறந்து சாப்பிட்ணும், தராங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சில குழந்தைகள்லாம் கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டு மானிட்டர் ஒன்றும் இல்லையே, எங்கே பார்க்கணும், ஒரு ஸ்க்ரீன் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்களோ. அந்த 2 வருஷம் நம்ம எதுவும் ஸ்கூலில் நடத்திட்டோம், ஆன்லைனில் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது எவ்வளோ பாதிச்சிருக்கு. இன்னும் அந்த 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லாம் அவர்கள் நண்பர்களோடு பழகுகின்ற விதம் மாறிடுது. பிரின்ஸிபால்ஸுக்கெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங் டைம். 11th 12th ஸ்டாண்டர்ட்ஸு எவ்வளோ ஒரு அக்ரெசிவாக இருக்க வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸு இப்படி மாறிட்டாங்க. அதனால் எதற்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், இயல்பாக நம்ம செயல்படணும்னா இந்த ஈலேயே எல்லாம் பண்ணணும். அதாவது இ புக்கு கம்ப்ளீட்டாக, இ கேம்ஸ் எல்லாம் இன்னு சொன்னால் அது நல்லதில்லை, அவர்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அது இன்றைக்கு நம்ம சொல்லலை. அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால், 40-45 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன குழந்தைய 4ஆம் கிளாஸுக்கு அப்புறம் படிப்பை நிறுத்தி, ஏதோ அந்த பள்ளிக்கு போகும்போது சில பிரச்சனைகள் இருந்ததுனால நிறுத்தி வீட்டிலேயே சொல்லி கொடுக்குறேன்னு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த அம்மா. அப்போ அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகள் அவ சிங்கேரிக்கு வந்தபொழுது, இது நல்ல ஏற்பாடு அல்ல, குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகிறது படிக்கிறது மாத்திரம் இல்லை, சக மாணவர்களோடு பழகுதல், சக மாணவர்களோடு சில விஷயங்களெல்லாம் கற்றுக்கொள்வார்கள், அவங்க கூட வாழறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, கேம் விளையாடுறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் தான் வளர்ச்சி வரும்னு அன்றைக்கு சொன்னார். அது இன்றைக்கி நாம் வந்து, ஏன்னா இப்போ ஒன்றே ஒன்று தான் பண்ணல எனக்கு தெரிஞ்சு, கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சிட்ட சொல்லி தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு வாங்கோ, அந்த வாத்தியாருக்கு குருக்களுக்கு 200-500 சம்பாவனை பண்ணிவிட்டு வந்துருக்கோன்னு அது ஆரம்பிக்கலை. மற்றது எல்லாம் வீட்டில் உட்காந்தே பண்ணுறாங்க. அது இயல்பான வாழ்க்கை இல்லைன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியை பல பேர் நம்முடைய சங்கர விஜயம் சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கும் தெரியணும். ஸோ இன்றைக்கு தினம் அது எல்லாம் இல்லை, இங்கே நேராக வரணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழல், இன்றைக்கி பகவத்கீதை உபன்யாசம் கேட்க போகிறோம், இது நம்ம உட்கார்ந்த இடத்துலேருந்து கேட்கலாம், படுத்துட்டு கூட கேட்கலாம், ஆனால் அது முறை இல்லைங்கிறது 1. சுவாமிஜி அவர்கள் வந்து விவேக சூடாமணி கிளாஸ் ஆன்லைனில் 2020 நடத்தினார். அப்போ ஒரு கண்டிஷன் சொன்னார், கேமரா ஆனில் இருக்கணும், ஒழுங்காக உட்காந்துருக்கணும். நான் இதை தொடர்ந்து விவேக சூடாமணி கிளாஸை நடத்த தயார், ஆனால் 5:30 காத்தால் எழுந்துடணும், ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உட்காரணும், அந்த டிசிப்ளினோடு உட்கார்ந்தான் நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நாம் வந்து இங்கே வந்து ஆதிசங்கர் பரம்பரையில் வந்த சுங்கேரி மடத்துடைய 35வது ஜெகத்குரு சங்கராச்சாரியால் அபினவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகள் சென்னையில் முதல் சாரதாம்பாள் கோயில் இந்த இடத்துல தான் ஏற்படுத்தினார். தர்மாத்மா வைத்திய சுப்பிரமணியர் இந்த இடத்த கொடுத்த உடனே இங்கே ஒரு பிரவச்சன மண்டபம் ஏற்படுத்தி இங்கே சாரதாம்பாள் ஆதிசங்கரர் விநாயகருக்கு சன்னதியை ஏற்படுத்தினார்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வ சாநித்தியம் பொருந்திய இடத்துல வந்து நமஸ்கரித்து இந்த மகான்கள்லாம் வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வந்து இந்த சூழல் இந்த சாநித்தியம் நமக்கு கிடைக்காது. லைவ் டெலிகாஸ்டில் சிங்கேரி பார்த்துடலாம், ஆனால் நேராக போய் பார்க்குற மாதிரி வருமா? அம்பாள் சன்னதியில் போய் நேரம் நின்று நம்ம பிரார்த்தனை பண்ணுற மாதிரியோ, ஒரு ஸ்லோகன் சொல்கிற மாதிரியோ அது டெலிகாஸ்டில் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது, என்றைக்கும் பண்ண முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதை புரிந்து கொண்டு இதை இளைஞர்களுக்கு நம்ம சொல்லணும்.
இளைஞர்களை நம்ம குழந்தைகளை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வரவேற்கிறதுக்கு நாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இங்கே நம்மளுடைய சுவாமிஜி அவர்கள், நெருர் சுவாமிஜி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கடந்த 5 ஆண்டுகளாக அவர்கள் இங்கே 6 ஆண்டுகளாக அவர்கள் நம்ம ஜெயந்தி மகோத்சவத்துக்கு வருகை புரிந்து 5 நாட்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுவாமிஜி அவர்கள் வாரணாசியில் போய் தபஸ் பண்ணணும், அங்கே ஒரு 5 மாதம் இருக்கணும் அப்படிங்கிற சங்கல்பத்தோடு வாரணாசிக்கு சென்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சென்ற 2 ஆண்டும் உட்பட அவர்கள் தீபாவளி சமயத்தில் வாரணாசியில் தான் இருப்பார்கள். அங்கே தான் கங்கா ஸ்நானம் தீபாவளி இன்றைக்கி செய்து அந்த கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் அல்லது 4 வாரம் இருப்பார்கள். ஆனால் இந்த ஜெயந்தி மகோத்சவம் இந்த 5 மாதத்து நடுவில் வருது, அப்போ நம்ம எப்படி வராமல் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக வாரணாசியிலேருந்து வந்திருக்கிறார். நெரூர் சுவாமிஜின்னு சொல்கிறதா வாரணாசி சுவாமிஜி சொல்கிறதா தெரியல, ஏன்னா வாரணாசியிலே 5 மாதம் அவர்கள் முகாமிட்டிருக்கிறது. அங்கேருந்து வந்திருக்கார்கள், நம்ம சிரமத்தை பார்க்காம வந்திருக்கிறார்கள். ஏன்னா பல நிகழ்ச்சிகள் பல பேர் அவரை கூப்பிட்டு இருக்கிறதுனால இந்த 5 நாட்குள்ளேயே எல்லா நிகழ்ச்சியும் முடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏன்னா அவர் திருப்பி வாரணாசிக்கு ஒரு பாதியில் இங்கே வந்திருக்கிறார்கள், திருப்பி வாரணாசிக்கு செல்ல வேண்டும். அதனால் அவர்கள் இந்த முதல் நாள் நிகழ்ச்சி இங்கே முறையாக துவக்கி வைத்தது. இன்றைக்கு அவருடைய உபன்யாசம், ஞாயிற்றுக்கிழமை முழு உபன்யாசம் அவருடைய உபன்யாசம், நிறைவு சதஸில் அவர்கள் தான் தலைமையை தாங்கி அந்த சதஸில் வழக்கம்போல் மகாசன்னிதானம் ஆக்கியப்படுகின்ற பண்டிதருக்கு கௌரவம் வழங்கப்படும். அன்றைக்கு ஜெயந்தி சொற்பொழிவும் இடம்பெறும். அன்றைக்கு சுவாமிகள் அவர்கள் மீண்டும் நம்ம சதஸுக்கு வந்து தலைமை தாங்குவார்கள். எல்லோருடைய சார்பிலும் அனந்த கோடி நமஸ்காரங்களை சுவாமிஜி அவர்களுக்கு சமர்ப்பித்து, அவர்களுக்கு இங்கே சிரமம் பார்க்காம வாரணாசியில் வந்ததுக்கு எங்களுடைய நன்றி கலந்த நமஸ்காரங்களை சமர்ப்பித்துக்கிறேன். சுவாமி சிவயோகானந்தா அவர்கள், அவர்களுக்கு என் விஷயத்தில் ஏதோ ஒரு பிரியம், அதனால் நான் எப்போ கூப்பிட்டாலும் அவரால் தட்ட முடியாது. அவர் ரொம்ப பிஸி ஷெடியூல் இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா, சுவாமி சிவயானந்தா அவர்கள் அபினவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகளை பலமுறை தரிசித்தவர். அபினவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகளுடைய அந்தரங்க காரியதரிசியாக இருந்தவர். அவர் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். கே எம் பாலசுப்ரமணியம் பெங்களூரில் இருக்கார் இப்போ. அவர் அந்தரங்க காரியதரிசியாக இருந்த காலத்தில் சுவாமி சிம்யானந்த் அவர்கள் மும்பாயில் முகாமிட்டிருந்தபோது அபினவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகளை தரிசனம் செய்ய வந்தாராம். அப்பொழுது அபினவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகள் சுவாமி சிம்யானந்தாவிடம் அவர்கள் செய்கின்ற ஒரு பணியை பாராட்டி, அதுவும் முக்கியமாக இந்த கீத யக்ஞத்தை எப்படி நாடுமுள்ள பரப்பி அதை பல பள்ளிகளுக்கெல்லாம் சொல்ல வச்சு குழந்தைகளுக்கெல்லாம் படிக்க வச்சு, இன்றைக்கி இந்த குழந்தைகள் சொன்ன மாதிரி எத்தனை குழந்தைகள் அதெல்லாம் பண்ண வச்சதுன்னு சொல்லி மிகுந்து பாராட்டினாருங்கிறத நான் கண்ணால் கூட இருந்தேன் அப்படின்னு பாலசுப்ரமணியம் சொல்லி எனக்கு தெரியும். நானும் சிவயானந்தா அவருடைய உபன்யாசத்தை கேட்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறவன். ஸோ சிவயோகானந்த் அவர்கள் அவரால் ஈர்க்கப்பட்டு அவர் வட இந்தியாவில் வேலை பணியெல்லாம் விட்டுட்டு இந்த தன்னுடைய சாந்திபினி ஆசிரமத்தில் சேர்ந்து அவர்கள் முறையாக படித்து மதுரையில் ஒரு அழகான ஆசிரமத்தை ஏற்படுத்தி மிகுந்த சேவையை செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய சொற்பொழிவை கேட்பதற்கு நமக்கு பெரிய பாக்கியம் வேணும். இந்த ஆண்டு அந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஆதிசங்கராடேக்கு 2 வருஷங்களாக எங்களுக்கு உதவிய டீச்சர்ஸுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று நம்ம நன்றி உணர்வோடு செய்யணுங்கிறதுக்காக ஒர்க் ஷாப் நடத்தினோம் சிங்கேரியில். அந்த 4 நாள் ஒர்க் ஷாப் நடைபெற்றது சன்னிதானம் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு. அந்த ஒர்க் ஷாப்பில் சுவாமிஜி அவர்கள் 2 தலைப்பில் பேசினார்கள். ஆதிசங்கரா நேஷனல் இன்டகிரேட்டர், ஆதிசங்கரா த கிரேட் ஜெகத்குரு, இந்த 2 தலைப்பிலும் சுவாமிஜி அவர்கள் தான் பேசினார்கள். அந்த சதஸில் நிறைவு சதஸ் பல பேர் பார்த்துருக்கலாம். அதில் சன்னிதானம் அவர்களுடைய தலைமையில் சன்னிதானம் அவர்கள் 3 மணி நேரம் ஒதுக்கி, இவரெல்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள் இந்த ஆசிரியர்கள்லாம், 3 மணி நேரம் ஒதுக்கி அதில் அந்த சதஸில் தலைமை தாங்கிய போது அந்த சதஸில் சுவாமிஜி அவர்களை ஸ்ரீ சன்னிதானம் அவர்களுடைய திருக்கரங்களாலே அவர்கள் கௌரவித்தார்கள். ஸோ அதை நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு பாக்கியம் கிடைத்தது. இப்போ இன்றையிலிருந்து 5 தினம் இந்த 2வது சாப்டரில் எந்த ஸ்லோகத்திலேருந்து எந்த ஸ்லோகம் எடுக்க போகிறாருன்னு சுவாமிஜி அவர்களே உங்களுக்கு சொல்வார்கள். அது 5 நாட்கள் நடைபெறும். இதில் நாம் வந்து இது ஒரு மீட்டிங் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். இது ஒரு மீட்டிங் கிடையாது.
இந்த ஜெயந்தி உற்சவத்தில் சன்னிதானம் எப்படி விரும்புகிறாருனா, ஒரு வேதாந்த சிரவணம் பண்ணணும், அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறேன். இந்த இதில் ஒரு வகுப்பு, நம்ம ஒரு கிளாஸுக்கு வந்திருக்கோங்கிற ஆட்டிடியூடில் இருப்போம். அதனால தான் எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ண சொன்னோம். அதில் எதுக்காக வந்து தம்பதியை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னோம்னா, நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இரண்டு பேரும் இங்கே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி திருப்பி போகும்போது அந்த கிளாஸ் ஞாபகத்தோடு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ யாருமே வீட்டில் பேசுகிறதில்ல, கீழே ஒரு ரூம்லேருந்து பக்கத்து ரூம் இருக்கிறதே செல்ஃபோனில் தான் மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த இதை பற்றி பேசணும், வீட்லேயும் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். திருப்பி வரும்போது அந்த ஒரு வார காலம், ஒரு ஆறு நாட்கள் நம்ம இந்த நினைவோடு இந்த சத்சங்கத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ண சொன்னோம். அதை புரிந்து கொண்டு பலர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கெல்லாம் பாராட்டுதல். நீங்கள் வந்து நாம் கிளாஸுக்கு ஒரு டிசிப்ளினுக்காக உங்களுக்கெல்லாம் அமைச்சிருந்தோம். இருந்தாலும் இங்கே சில பேர் இன்றைக்கு வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார்கள். எல்லோரும் ஆறு மணிக்குள்ளே நம்ம வந்துடணும், லேட்டாக வர்றதை விட்டுடணும், கரெக்டாக வந்துடணும். செல்ஃபோன் சைலண்ட் மோடில் இருக்கணும். நாம் எல்லோரும் எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு நோட் புக் இருக்குது, பேனா இருக்குது, கீத புஸ்தகம் இருக்குது. ஏன்னா சுவாமிஜி உபன்யாசத்துலேயும் அவர்கள் நம்ம சேன் பண்ண சொல்வார். ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஒவ்வொரு நாளும் நிறைவில் வந்து ஒரு சிறப்பு விருந்தினர் ஒரு ஐந்து நிமிஷம் பேசுவார்கள். அதற்கு பிறகு நம்ம எல்லாருக்கும் பிரசாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தனையும் சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ண பிரசாதம் அத்தனையும் நம்ம சாப்பிட்டும் நம்ம அதைப்படி நடத்தணும்னு எல்லோரையும் கேட்டுக்கொண்டு சுவாமிஜி அவர்களுக்கு நம்ம எல்லோர் சார்பிலும் முன்னதாகவே நன்றி கலந்த நமஸ்காரங்களை சமர்ப்பித்து இங்கே வந்திருக்கிற அத்தனை பெரியவர்களையும் வரவேற்கின்றேன். இப்போ ஃபவுண்டேஷன் சார்பாகவும் நம்ம எல்லோரும் சார்பிலும் சுவாமிஜி அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்வோம். கணபதி அவர்கள் சில மனைத்துளிகள் அவருடைய பகிர்ந்து கொள்ளணும். தர்ம ரக்ஷண சமிதியினுடைய செயலாளர் அவர் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார்கள். தர்ம ரக்ஷண சமிதி தயானந்த சுவாமிகள் அவர்களால் துவங்கப்பட்டது. தயானந்த சுவாமிகள் இந்த மேடைக்கு வந்து ஜெயந்தி மகோத்சவத்தில் ஒரு ஆண்டு சிறப்பு சொற்பொழிவை நிறுத்தியிருக்கிறார்கள். 2012 எனக்கு ரொம்ப எப்போ கேட்டாலும் அவர் உடனே எனக்கு சந்தேகங்கள் கேட்டால் பதில் மெயிலில் அனுப்புவார். அவர் ஆரம்பித்த அந்த சமிதியுடைய செயலாளர் நல்ல பணிகளை தமிழ்நாடு முழுக்க செய்து கொண்டு வருகிறார்கள். இப்போ அவர்கள் இந்த இன்றைக்கு துவக்க விஷயத்தில் வந்தது மிக மிக மகிழ்ச்சி. அவர்கள் ஒரு வார்த்தை எல்லோருக்கும் நமஸ்காரம். நெரூர் சுவாமிகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-10 வருஷமாக நான் சுவாமியை தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் ஊருக்கு வருஷா வருஷம் வருவார், சங்கர ஜெயந்திக்கு வருவார். அப்போ தான் தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மகாஸ்வாமிகளோட 105வது ஜெயந்தி மகோத்சவத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு வேறு ஒன்றும் பேசுகிறதுக்கு தெரியல. மறுபடியும் எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்லிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வாங்கி சொல்லுவாங்க. வாங்க.
சுவாமிஜி அவர்கள் துவக்க உரையை நிகழ்த்துமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ சாஸ்திரம் சாரீரமீமாம்சா தேவஸ்ரீ சந்திரசேகர ஆச்சாரியா சங்கராச்சாரியா சந்து மே ஜன்ம ஜன்மனி ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபிநவ்யன் நரசிம்ம பாரத்யபிதான்யதீந்திரான் வித்யாநிதீன் மந்திரநிதீன் சதாத்மநிஷ்டான் பஜே மாணவசம்புரூபான் சதாத்மத்யானநிரதம் விஷயேப்யஃ பராங்முகம் நௌமி சாஸ்திரேஷு நிஷ்ணாதம் சந்திரசேகர பாரதீம் விவேகினம் மகாப்ரஜ்ஞம் தைரியௌதார்ய க்ஷமாநிதிம் சதாபிநவபூர்வந்தம் வித்யாதீர்த்தகுரும் பஜே. நமாமி சங்கராச்சாரியம் சர்வலோகைகபூஜிதம் பஜே ஸ்ரீபாரதீதீர்த்தம் சாரதாபீடசத்குரும் வித்யாவினயசம்பன்னம் வீதராகம் விவேகினம் வந்தே வேதாந்ததத்வஜ்ஞம் விதுஷேகர பாரதீம். நமபூர்ணப்பிரபோதாய பரிபூர்ணானந்ததாயினே சந்திரசேகர பாரத்யை மம ஹ்ருத் பத்மவாசினே கடிகாத்ரிநிவாசாய கணசோக விநாசினே சுதாவல்லி சமேதாய நிருசிம்ஹ ப்ரஹ்மணே நம ஸ்ரீஹரயே நம. இன்னைக்கு உத்தமமான சத்சங்கமும் மகோத்சவமும் பிராரம்பமானது. உற்சவம் அப்படின்னு சொல்கிறதே மேலே தூக்கி விடுறது அப்படிங்கிறதான ஒரு அர்த்தத்தில் அமையிறது. பகவான் கோவிலில் உற்சவம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான அர்த்தங்களை ஆகமங்கள்லாம் போதிக்கிறது. பொதுவாக ஆகமம்னு சொன்னால் நிகமாகமம் அப்படின்னா வேதாகமம் நிகமாகமம். ஆகமம்னா ஏதோ ஒத்தருடைய பூஜைன்னு மாத்திரம் இல்லை, வைஷ்ணவாகமத்துக்கு வைஷ்ணவாகமங்கள்னு பேர், சிவாகமங்கள்னு பேர், சாக்தாகமங்கள்னு பேர். அந்தந்த தேவத்தையினுடைய பஞ்சாங்கங்கள், அதாவது பூஜை, யந்திர, அப்புறம் வந்து சஹசிரநாம, கவச்சாதி, தத்துவம், இதெல்லாத்தையும் எது போதிக்கிறதோ இதற்கு ஆகமங்கள்னு பேர். இந்த ஆகமங்களுக்கு இருக்கக்கூடிய மகிமையை பற்றி சகலவிதமான யாகங்களையும் அனுஷ்டிச்சவரும் பரதேவத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரமான பாஸ்கரராஜ மகின்னு சொல்லக்கூடிய பாஸ்கர ராயர், அவர் முதல்ல ஒரு கிரந்தத்தில் இந்த ஆகமங்கள் தந்திரங்கள்ங்கிறதுக்கு வேதத்து கூட என்ன சாமியம் இருக்குன்னு காமிக்கிறார். வேதமும் பரமபுருஷனான பகவானாலே அனுகிரகம் பண்ணப்பட்டது, அது அபௌருஷேயம், யாருனாலையும் பண்ணப்படலே. தமிழில் அழகா எழுதா கிழவி அப்படின்னு சொல்லுவோம், மறைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சர்வஜ்ஞனான பகவானாலே கொடுக்கப்பட்டதுனால ஆகமங்களுக்கும் தந்திரங்களுக்கும் அந்த மகிமை உண்டு அப்படின்னு அவர் ஸ்தாபிக்கிறார். ஆதிகர்த்தா சிவசாட்சாத்து சூலபா நிருதி ஸ்மிருதான்னு பகவானாலே வெளிக்கொடரப்பட்டது அப்படின்னு சொல்றார். சுவாமியும் அம்பாளும் பேசின்றது தான் ஆகமங்களா இருக்கு எல்லாருக்குமே. இப்ப வைஷ்ணவாகமங்கள்ல பாரமேஸ்வரம், ஈஸ்வரம் இப்படின்னு சம்மிதைகள்லாம் இருக்கு. பாரமேஸ்வர பிரகாரம் ஸ்ரீரங்கத்துல கோவில் ஆராதனம், ஈஸ்வர சம்மித பிரகாரம் காஞ்சிபுரம், இப்படி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஆராதனங்கள், இதெல்லாம் பரமேஸ்வரனால சொல்லப்பட்டது. அங்க ஈஸ்வரவு ஆச்சன்னோ சிவவு ஆச்சன்னோ இப்படிதான் ஆரம்பிக்கிறது. இதே மன்னுமாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் அப்படின்னு கொண்டு போய் அவரும் சொன்னார். அப்படி இருக்கிற காரணத்தினால சுவாமி அம்பாளும் பேசி அவர் முகமா வந்ததுனால ஆகமங்களுக்கும் தந்திரங்களுக்கும் ரொம்ப முக்கியஸ்தானத்தை கொடுத்தது. இது எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, ஸ்ருதியினுடைய மார்க்கத்திலேருந்து வந்ததுனால அதற்கு ஸ்ரௌத்தம்னு பேர். இந்த ஸ்ரௌத்தத்தில் யாகத்துக்கு சங்கல்பம் பண்ணிக்க சொல்லியிருக்கு. சோமேன யக்ஷியே ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சோமேன யக்ஷியேன்னு ஒரு தீட்சத்தை சோமயாகத்துக்கு சங்கல்பம் பண்ணி விட்டார்னு வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிண்ட உன்னை எதிர்ச்சாவசாத் அவருக்கு ஆசௌச்சம் வந்ததுன்னா, தீட்டோ இதோ இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா, அவர் அந்த இடத்துல அதை இது பண்ணிக்க வேண்டான்னு ஒரு விதி சொல்கிறது. அங்கே உள்ளுக்குள்ள தர்ம விகல்பங்கள்லாம் வரும். அவர் யாரு, எத்தனாவது புத்திரர், பண்ணலாமா வேண்டாமலாம் வரும். ஆனா என்னன்னு கேட்டாக்கா ஒரு விதத்துல சுயமா பண்ணிடும் சிலத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி மகோத்சவம்னு சொல்லி பகவானுடைய உற்சவங்களுக்கு கொடியேத்தியாச்சுன்னு சொல்லிட்டா, அப்ப அந்த இடத்துல அந்த யாகம் பண்ற தீட்சிதன் இருக்கார் இல்லையா, உற்சவ ஆச்சாரியர்னு, அவருக்கு இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த ஸ்ரௌதத்துக்கு அங்கமாக தந்திரங்கள்ல பகவானுடைய உற்சவத்தை எப்படி ஏற்படுத்தணும்னு இருக்கு. முத்துசுவாமி தீட்சிதேந்திரர் அவர்கள் தியாகராஜ விபக்தின்னு ஒன்று பண்ணினார். அதில் ஒரு கிருதியில் சுவாமியினுடைய உற்சவத்தை எல்லாத்தையும் சொல்லி அனுகிரகாத்மக சண்டேசத பாத தரிசனம்னு கொண்டு போய் சொல்கிறார். திருவாரூரில் பாத தரிசனம் ரொம்ப முக்கியம். ருத்ரபாத தரிசனம்னு பஞ்சாங்கத்தில் எல்லாம் போடுவார்.
இதெல்லாம் சொல்கிறார். இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டாக்கா, அப்படி ஒரு உற்சவம்னு சொல்லக்கூடியது அந்த லௌகீகமாகவும் எல்லாரும் ஊருக்கு வருவா, வியாபார அபிவிருத்திகள் ஏற்படும், சசிய இதெல்லாம் தானியங்கள்லாம் விற்கிறது பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஜாஸ்தியாகும், ஒரு ஊரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சுவாமி நித்தியமும் போய் பலி போடுவர், அஸ்தரதேவர் அனுப்புவரங்க. இதெல்லாம் ஒரு உற்சவ கிரமத்தில் ஏற்பட்டு ரெண்டு விதமாகவும் தன்னையும் மேலே தூக்கிக்கிறதுக்கும் அதே நேரத்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தையும் மேலே இது பண்ணுறதுக்குமான ஒரு அமைப்பாக தான் உற்சவங்கள் அமையிறது. அதனாலேயே உற்சவங்கள் நம்மளை மேலே தூக்கி விடுறதுன்னும் உற்சவங்களை தேடிப்போய் அவசியம் தரிசனம் பண்ணணும்னும் எத்தனையோ சிஷ்டாச்சாரத்தில் இருக்கிற பெரியவர்கள் கூட விருஷப வாகனத்தையும் கருட வாகனத்தையும் தரிசனம் பண்ணாமல் இருக்க மாட்டார்கள், அவசியம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவார்கள். அக்னிஹோத்திர அனுஷ்டானம் வச்சுருக்கிறவர்களுக்கு அடுத்த தெரு தெரியாதுன்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா அவர்களுக்கு எப்பவும் சதா அக்னிஹோத்திரத்தை பாலனம் பண்ணோம், அக்னியை பாலனம் பண்ணோம்னு இருக்குது. அவர்கள் கூட போய் இன்னைக்கு ரிஷப வாகனமா போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோம்னு. மன்னார்குடி ராஜசாஸ்திரிகள்னு ரொம்ப பெரிய மகான், பேரை சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, மன்னார்குடி பெரியவான்னு அவரை சொல்லுவா. அப்படியாப்பட்ட மகான் தியாகேசன் மேலே ஒரு தண்டகம் பண்ணினார். அதில் சொன்னார், நாங்கள்லாம் இந்த புகை வண்டி, இதில் ஏறி வந்து உம்முடைய தரிசனத்தை அடைஞ்சு சபலமாறோம் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கார். அப்படின்னா பெரியவர்களை போய் தரிசனம் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த உற்சவங்கள் ரொம்ப முக்கியமாக உள்ளேயும் வெளியிலையும் மேலே இது பண்ணி கொடுக்கறதா இருக்கிறதுனால உற்சவங்களில் அவசியம் கலந்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் இப்போ நாம் இருக்கிறது குரு உற்சவங்கிறதுக்காக இதை அடியேன்னு சொன்னேன், ஸ்மரண உற்சவங்கிறதுக்காக இதை சொன்னேன். அந்த மாதிரியான ஒரு உற்சவ சந்தர்ப்பம் எப்பவும் பிரதி வருஷம் ஸ்ரீமதி ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினாலே இந்த உற்சவம் மேலே 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 நம்மளையும் மேலே தூக்கி விட்டுண்டு அதுவும் உஜ்ஜலனமாக ஆயிட்டுருக்கக்கூடியதான விஷயம். அதில் இந்த வருஷமும் இது பிராரம்பிக்கப்படுறது. இதில் நம்ம சித்தாந்தத்தில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னு கேட்டாக்கா, எல்லாருமே சிஷ்யாள் தட்சிணாமூர்த்தியை கூட கையில் எப்பவும் புஸ்தகத்தை வச்சு வாசி வாசின்னு காமிக்கிறாரும்பா. லௌகீக நியாயத்தில் சரஸ்வதி படிச்சுட்டே இருக்கார், தட்சிணாமூர்த்தியும் கையில் இப்பயும் புஸ்தகத்தை வச்சுட்டு இருக்கார், சிஷ்யாளுக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கார். அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம எல்லாத்துக்கும் ஆச்சாரியர்களே தலைமை, ஆச்சாரியர்களே குருமூர்த்தி. அவருடைய அனுகிரகத்தினால நாமெல்லாம் அதை அன்வயித்து மேலே கிருதார்த்தராளாகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இது ஏற்படுறது. அதில் ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்னா போலே சுவாமி ஸ்ரீ சிவயோகானந்தர் அவர்கள் போன தடவை இங்கே அப்போ ஒரு தடவை வந்து ரொம்ப விசேஷமாக இங்கே அனுகிர பாஷணம் பண்ணினார். அது எங்களுக்கு கேட்கறதுக்கு இருந்தது. இப்போ சிங்கேரிக்கும் போய் இருந்துட்டு இப்போ இந்த தடவை இங்கே கீதை சொல்கிறார். அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதையும் எல்லாரும் அவசியம் கேட்கணும். தத்துவ சிந்தனை ரொம்ப அவசியம். எந்த பூஜையிலையுமே கூட பூஜைக்கு அப்புறம் தத்துவ சிந்தனம் பண்ணணும்னு இருக்குது. ஏன்னா அதனால தான் நாமெல்லாம் பூஜை ஆரம்பிக்கும் போதே நித்தியமே கூட தேகோ தேவாலய புரோக்தா ஜீவோ தேவ சனாதனஹான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதா இருக்குது. இது அப்படியே உள்ளம் பெரும் கோயில்னு கொண்டு போய் திருமூலரும் சொன்னார். அப்படி இருக்கிறதுனால இந்த தத்துவ சிந்தனத்துக்கு ரொம்ப முக்கியம். அதில் உற்சவங்கள்லாம் நடந்தாலும் தத்துவ விஷயத்தை சிந்தனை பண்ணணுங்கிறதுனால தான் அனாதியாக நம்ம சங்கர ஜெயந்தியிலெல்லாம் கூட பாஷ்ய பாராயணம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி வேதாந்த உபன்யாசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். எந்த விஷயத்தை சொன்னாலும் அதுக்கு ரெண்டு அர்த்தம், வியங்கியார்த்தம் வாச்சியார்த்தம்னு ரெண்டு உண்டு. வாச்சியார்த்தம் நேரடியாக பதத்துக்கு இருக்கிற அர்த்தம், வெங்கிய அர்த்தம் உள்ளுக்குள்ள கூடமாக இருக்கக்கூடிய அர்த்தம். இந்த மாதிரி எத்தனையோ புராணங்கள்லையும் எல்லாத்துலேயும் பரமாத்வைத்தமான சித்தாந்தமானது போதிக்கப்படுறது அப்படிங்கிறத நமக்கு நிறைய மகான்கள் காமிச்சு கொடுத்ததுன்னு இருக்கு. அதில் பிரசித்தமாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரிக்கு வரி அதுதான் சொல்லப்படுறதுன்னு எங்கள் பிராதஸ்மரணையான எங்கள் தேவியூர் சாஸ்திரிகள் ராமாயணத்துக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லியிருக்கார். அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்லோகமுமே இதுதான் போதிக்கிறதுன்னு சொல்லியிருக்கார். ஏன்னா ஆத்ம தத்துவத்தை தவிர ஒன்றும் இல்லை, பார்க்கறது எல்லாம் அதாக தான் இருக்குதுன்னு சொல்லும்போது அதுக்கு மீறி ஒரு விஷயம் எப்படி இருக்க முடியும்? அதனால் அதை அப்படி பார்க்கணும். அதில் ரொம்ப முக்கியமாக கீதா தத்துவம். அதனால தான் பகவத் பாதாலேருந்து எல்லாரும் கீதையை கொஞ்சம் நித்தியம் சிந்தனை பண்ணால் கூட போரும்னு கொண்டு போய் சொன்னார். ஜெகத்குரு சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகளே இவர் சத்தியமூர்த்தி ஐயர் வந்து தரிசனத்துக்கு வந்திருந்தார். அப்போ வந்தபோது அவர் அவர்கிட்ட பேசி இந்த மாதிரி எனக்கு கீதையில் சந்தேகம், அதை பற்றி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு சொன்ன உடனே சொல்கிறேன்னு சொல்லி கீதையினுடைய சந்தேகத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் பதில் சொல்லியிருக்கார். அதில் அவர் சொல்கிறார், தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேங்கிறது இல்லை, அசோச்சியான்னு அங்கேருந்தான் தத்துவம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி அங்கேருந்தான் சொல்கிறார். திருமதத்திலையும் அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் இந்த திருமதத்திலையும் கீதையை பிரமாணம் காட்டாமல் யாரும் இல்லை. எல்லாரும் கீதா விஷயத்தை சொல்லியே சொல்லுவார்கள். ஏன்னு கேட்டாக்கா சகல விதமான உபனிஷத்துக்களும் தான் ஒன்றா வந்துவிட்டேன். சர்வோபநிஷதோ காவகான்னு கொண்டு போய் இவனுக்கோ கோபாலன்னு பேர் இருக்கிறதுனால கடந்து எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டான். அதே தியாகராஜ சுவாமிகள் கீதார்த்தமு அப்படின்னு கொண்டு போய் ஒரு கீர்த்தனை பண்ணியிருக்கார். ரொம்ப அற்புதமாக இருக்கும் சுருட்டியில். அதில் சுவாமிகளுக்கு என்றைக்குமே ரொம்ப பிராசத்தோடு சொல்லுவார். அவளை பற்றி நாம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அது தியாகோபனிஷத்து பகவத் அனுகிரகம். அது
அதில் கீதார்த்தமு அப்படிங்கிற இடத்துக்கு சங்கீதார்த்தமும் வரும். அதில் ஒரு வார்த்தை போட்டார், வாதாத்முஜுனிக்கு தெலுசுன்னு. சுவாமி உபதேசம் பண்ணும்போது என்றைக்குமே தன் சரக்கை யாருக்கிட்டையும் விடமாட்டார். சில பேர் என்ன பண்ணுவாள்னா, தன்னுடைய சொத்து போக்குவரத்து தன் குழந்தைகள் தன் மனுஷாட்டே கொடுக்குற வழக்கம் கொள்கையும். சில பேர் பேனா வச்சுட்டு இருப்பார், இன்னொருத்தர் எடுத்தா வேண்டாம்பா, தன் பேரன் வந்து எடுத்தா நீ எடுத்துக்கோம்பா. அந்த மமத்துவாபிமானம் அதில் உண்டு. சர்வேஸ்வரனுக்கு நாமெல்லாம் குழந்தைகள் தான். ஆனால் இந்த அர்ஜுனன், இந்த அர்ஜுனனை விட அதிகாரி யார் அந்த இடத்துலன்னு கேட்டாக்கா ஆஞ்சநேய சுவாமி. இந்த இடத்துல அதிகாரி தான் விஷயம், அபிமான விஷயம் இல்லை. அர்ஜுனனை வச்சு சுவாமி உபதேசமாக சொன்னாலும் அவனை ஒரு நிமித்தமாக சொன்னாலும் ஞானாகிரகன்யராகவும் நவவியாகிருதி பண்டிதராகவும் பிரம்மச்சரிய நிஷ்டராகவும் பவிஷ்யத் சதுரானனராகவும் இருக்கக்கூடியதான ஆஞ்சநேய சுவாமி கேட்டார் எல்லாத்தையும். அதை தியாகராஜ சுவாமிகள் சங்கேதமாக கூடமாக சொல்கிறார். இந்த கீதார்த்த தத்துவம் எல்லாம் எது சங்கீதம்னு சொன்னதுனால இந்த இடத்துல ஒரு அர்த்தம் துவனிக்கிறது. ஹனுமத் தோட்டின்னே ஒரு ராகம் உண்டு, தோட்டிக்கு ஹனுமத் தோட்டின்னு ஒரு சம்பிரதாயம். ஆஞ்சநேய சுவாமி பெரிய சங்கீத சாஸ்திர நிபுணர். இன்றைக்கும் கும்பகோணம் ராமர் சன்னதியில் வீணையை வச்சுன்னு இருக்கக்கூடியதான ஆஞ்சநேய சுவாமி உண்டு. ஹனுமத் கீத சந்தோஷாய நமஹான்னு அம்பாளுக்கு ஒரு நாமம் உண்டு சஹசநாமத்தில், துர்கையினுடைய சஹசநாமத்தில். அப்படி இருக்கிறான்னா ஆஞ்சநேய சுவாமிக்கு அப்படி ஒரு சங்கீத ஞானம் இருக்கிறதுனால இந்த கீதத்தில் சொன்ன கீதையில் சொன்ன அர்த்தம் எல்லாம் வாதாத்மஜரான ஆஞ்சநேய சுவாமிக்கு ரொம்ப நல்லா தெரியும்னாருங்க. அப்படின்னா எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அதிகாரி முக்கியத்துவத்தை அந்த இடத்துல பேசுறது. அதனால கீதையை கேட்கணும்னு சொல்லும்போது நமக்கு ஆசை இருக்கணும். இப்போ பொதுவாக நாமோச்சாரணம் நாம் எல்லாரும் சொல்கிறோம், ஸ்மரணம் 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 நிறைய இடங்களில் பேசுறது. இந்த ஸ்மரணத்தை எக்கச்சக்கமாக எல்லாரும் சொல்லியிருக்கு. இப்போ அம்பாள் கூட பந்தகதோபிவா ஆகூர்ணிதோவா வாத்தேன ஸ்திதப்போதே மகார்ணவே பதத்சுஷாபிசஸ்திரேஷு சங்கிராமே பிரஷதாருணே இப்படின்னு சொல்கிற இடத்துல தேவி மகாத்மியத்தில் ஸ்மரன் அமைத்த சரித்தம் நரோ முச்சேத சங்கடாத். பக்தியில் சொல்லும்போது முதல்லயே நாம ஸ்ரவணம் கீர்த்தனம்லாம் சொல்லும்போது ஸ்மரணத்தை ரொம்ப முக்கியமாக கடைசியில் கொண்டு போய் வச்சார். அதே மாதிரி ஸ்மிருத சர்வாக நாசனகான்னு பகவானுக்கு ஒரு பேர் உண்டு, ஸ்மரணாத் சர்வ பாபக்னம்னு உண்டு. இந்த ஸ்மரணேங்கிறது என்னன்னு கேட்டாக்கா தத்துவஜானத்தோடு சேர்ந்து செய்யப்படும் சிந்தனை. ஸ்மிருதி அங்க ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறதுங்கிறதுனா அப்ப அது எப்படியாப்பட்டதுன்னு தெரிஞ்சாதான் ஞாபகப்படுத்த முடியும். அப்ப என்ன பண்ணணும், முதல்ல விஷயத்தை கேட்கணும், கேட்டுன்னுட்டு ஸ்மரணை பண்ணணும். இதுல ஒரு தரிசன விஷயங்கள்ல நம்ம ஊர்ல பிரசித்தமான ஒன்று உண்டு, அது என்னன்னு கேட்டாக்கா தரிசனாத் அப்ர சதசி. அதே மாதிரி ஜனநாத் கமலாலயே காஷ்யாந்து மரணான் முக்தி ஸ்மரணாத் அருணாச்சலம் அப்படின்னு. இப்போ நாம் ஸ்மரணாத் அருணாச்சலம்னு பண்ணுறது எல்லாமே அபியாசம், ப்ராக்டிஸ் தான். அந்த சமயத்துக்கு வரணும். இப்போ பண்ணிகிட்டே இருந்தோமானா அப்போ வரும். அந்த எப்படி அந்த ஸ்மிருதி தட்டி போகிற சமயம் அப்போ. அதனால தான் பகவான் வராகாவதாரத்தில் சரம ஸ்லோகத்தில் சொன்னா, அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதி, நான் அவனை ஸ்மரிக்கிறேன். ஏன்னா அதுதான் முடியும். அப்ப நாம் அவனை அப்ப முன்னாடி ஸ்மரிச்சுட்டோமானா அவன் நம்மள ஸ்மரணைய கொடுப்பன் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அவனுக்கு மரபு வந்தாதானே ஸ்மரணை அவனுக்கு தேவை. அவனோ சர்வஜன், எப்பவும் நம்ம ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கா, நம்மகிட்டே தானே இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் மறக்கிறதுக்கு எங்க இடம் இருக்கு? ஆனால் அந்த அனுகிரகத்தை நமக்கு பண்ணி அவன் ஸ்மரணையை நம்ம கொடுக்கணும். அதனாலதான் ஒருத்தர் சொன்னார், எல்லா சித்தாந்த சாரத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தையை மாணிக்க வாசக சுவாமி சொல்லிட்டு போயிட்டார்னர். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி. இன்னைக்கு யாருக்கும் தெரியாதவா யாருமே கிடையாது. காட்டவே காண்ட கண்கள்னு ஆழ்வார் பத்தி சொல்லும்போது, ஏன்னா அமலநாதி வீரான் பண்ண போது ஆழ்வார் பத்தி சொல்லும்போது சொல்லுவார், திருமுடியிலேருந்து அப்படியே இதுல பெருமாள் வர்ணிக்கிறார், அதுல காட்டவே கண்டனர் சுவாமி காட்டி கொடுக்க பார்த்தார்னு இருக்கு. அதனால சைவ சித்தாந்தமும் என்ன சொல்லும்னு கேட்டாக்கா, உமாபதி சிவம் கொடிக்கவின்னு ஒன்று சொன்னார். அதை சொன்ன ஒண்ணுதான் கொடி ஏறித்து. ரொம்ப சைவ சித்தாந்தத்துல ரொம்ப நிபுணர் அவர். அவருமே என்ன சொன்னார்னா, அது காமிச்சு கொடுக்கலன்னா பார்க்க முடியாது. அதற்கு உதாரணம் என்னன்னா, சூரியன் இருக்கான், பிரகாசம் வந்துடுத்துன்னா கண்ணு தெரியாதவன் சூரியனை பார்ப்பணும். சரி, கண்ணு தெரியணும், அதுக்கு அபிமானியான தேவதைகள் சகாயம் பண்ணணும், அப்ப பார்க்க முடியும். அப்படி இருக்கிறதுனால அந்த இடத்துல பகவானுடைய அனுகிரகத்தை ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது. இந்த அனுகிரகம் எப்படி ஏற்படும்னு கேட்டாக்கா, குருஸ்மரணையினாலையும் எங்கேயாவது சத்சங்கங்கள் நடக்கும் போது அது காதல கேட்டதுனாலையும் தான் அதுல ஒரு ஈர்ப்பு ஏற்படும். ஈர்ப்பு ஏற்பட்டு பார்க்கறதுக்கு தோணும். அப்புறம் அதில் விசேஷமாக உட்கார்ந்து அந்த விஷயத்தை சிரவணம் பண்ணக்க கூடும். அதற்கு அப்புறமா ஸ்மரணம் சித்திக்கும். அப்படி ஸ்மரணம் பண்ணினோமானால் தத்துவத்தை தெரிஞ்சுட்டு ஸ்மரணம் பண்ணணும். ஸ்மரணம் ரொம்ப முக்கியம், தத்துவத்தை தெரிஞ்சு பண்ணணும். இப்போ நாம் பகவானுடைய பேரை சொல்லிகிட்டே இருந்தோமானா அது கண்டிப்பாக ஒரு மார்க்கத்தில் கூட்டின்னு போய் நம்மளை விடும். இது எல்லாமே சித்தசுத்தி துவாரா ஞானான் மோக்ஷா அப்படிங்கிறதுக்கு தான் அதெல்லாம்.
அதனால் அதிகாரி வேதம் ரொம்ப முக்கியமாக சொல்லி அந்த அதிகாரியானவனுக்கு கேட்கணும்னு ஆசை இருந்தால் போகாது, அதற்கான பிரயத்தனம் வேணும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு சொன்ன காரணத்தினால கேட்கணும்னு என்னம் இருந்தால் போகாது, அதற்காக தன்னை பாத்திரபூத்தனாக பண்ணிக்கொள்ளணும். அதற்கு புண்ணியத்தினாலே தான் அது முடியும். அதுவும் சத்சங்கங்களுக்கு ரொம்ப மகிமை சொல்லி இருக்கு. அனாஹூதோ அத்வரங்கச்சேத், இது ஒரு வச்சனம். எங்கேயாவது யாகம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் என்னை கூப்பிடலை, நான் எப்படி எங்கே போகிறதுன்னு கேட்கப்படாது. எங்கேயாவது சத்சங்கம் நடக்கிறதுன்னு சொன்னால் என்னை கூப்பிடலை நாங்கள் போகலேன்னு சொல்லப்படாது. கூப்பிடலைன்னாலும் போயிடணும், கூப்பிடவே வேண்டான்னு இருக்கு. அனாஹூதோ அத்வரங்கச்சேத், இந்த இடத்துல அத்வரம்னு சொன்னதுனால யஜ்ஞம்னு பேர். யஜ்ஞம்னா யாகமாக இருக்கக்கூடியது மாத்திரம் இல்லை, பகவானுக்கு பண்ணுற பூஜையும் யஜ்ஞம் தான். இப்போ நாமெல்லாம் உட்காந்து பகவானை பற்றி பண்ணுற சிந்தனைக்கும் யஜ்ஞம்னு தான் பேர். ஏன்னா தீர்க்க சத்திரம்னு சொல்லிட்டு மகான்கள்லாம் நைமிஷாரண்யத்தில் உட்காந்து பகவானை பற்றியும் புராணங்களையும் பேசினதே ஒரு யஜ்ஞமாக தான் சொல்லியிருக்கா. யஜ்ஞோவை விஷ்ணுவும் விஷ்ணுர்வை யஜ்ஞான்னு வேதம். அப்படி இருக்கிற காரணத்தினால இதே ஒரு பெரிய யஜ்ஞம். ஆகாரத்துக்கு போகிறத கூட அந்த காலத்தில் வைஷ்ணவாள்லாம் அணுயஜம்னு சொல்லுவேன். ஏன்னா பிராணாபானாதி வாயுக்களுக்கு கொண்டு போய் அதை ஆகுத்தி பண்ணுற காரணத்தினாலே அதற்கு அணு யாகம்னு பேர். ரொம்ப சம்பிரதாயத்தில் சிஷ்டாளாக இருக்கிறவ ஆகாரத்துக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டா, தேவர் அணுயாகத்துக்கு எல்லாம் அப்படிம்ப. இதெல்லாம் ரொம்ப பரிபாஷையில் ரொம்ப அழகாக இருக்கும் சமஞ்சசமாக. நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டாக்கா, இந்த கீதா தத்துவத்தை நாம் அவசியம் கேட்கணும். அதுதான் மகான்களுக்கான ஒரு பெரிய திருப்தி. அடியேன் ஏற்கனவே இந்த சபையில் விண்ணப்பம் பண்ணியிருக்கேன், மகான்களுக்கு நித்திய நித்தியம் அவதாரம் தான். ஏன்னா அவளுக்கு இந்த சரீரத்தை வச்சு ஒரு தனியாக ஒரு உற்சவங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் அதில் ஒரு லாபம் ஏற்படுறது என்னன்னா, அந்த வியாஜத்தினால நிறைய பேர் தத்துவ விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் சிந்தனை பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய சகாயமாக இது இருக்குங்கிற காரணத்தினால நாமெல்லாம் அதுலேருந்து இன்னும் புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு இது ஒரு இடம் அமையிறது. அதில் தான் இந்த தடவை ரொம்ப அத்தியுத்தமமாக கீதா தத்துவத்தை சிந்தனை பண்ணுறதும் அதில் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கார். எங்களுக்கு அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம். காரணம் என்னன்னு கேட்டாக்கா, பாஷ்ய சுவாமிகள் அந்த காலத்தில் சங்கர கிருப்பால ஒரு ஸ்லோகம் எழுதினார். அது என்னன்னா, இந்த ஸ்தித பிரஜங்கிற லட்சணம் ஜெகத்குரு சந்திரசேகர பாரதி சுவாமிகளுக்கு தான் பூர்ணமாக பொருந்தும். அதனால மற்ற இடத்துக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவளுக்கு அது பரமபூஷணமாக இருக்குங்கிறத கொண்டு போய் சொல்லும்போது தன் குருபக்தியை வெளிப்படுத்தி அந்த ஸ்தித பிரஜாள்கிட்ட இருக்கக்கூடியது என்னென்ன உண்டோ அதெல்லாம் நேரடியாக இவாழ்கிட்ட பார்க்கலாம். ஏன்னா அவர் கூடவே இருந்து பார்த்தவர், சங்கர கிருப்பால ஒரு வியாசம் எழுதியிருந்தார். அந்த ஸ்தித பிரஜனுக்கான ஒரே இது சந்திரசேகர பாரதி சுவாமிகளுக்கு அமையும்னு. அப்படி இருக்கிறதுனால மகாசன்னிதானங்கள், அதாவது ஜேஷ்ட மகாசன்னிதானத்துக்கு பெரிய திருப்தி எது கொடுக்கும்னு கேட்டாக்கா, தன் குருவை ஸ்மரிக்கிறது. இங்கே ஸ்தித பிரஜாவை பற்றி சொல்கிற காரணத்தினால அது சந்திரசேகர பாரதிகள்ங்கிறவாள் அன்வர்த்தமே படுத்துறது. அதனால எப்படியாக இருந்தாலும் அது அவளை தான் கொண்டு போய் சொல்கிறதா அமையும். அதனாலையும் ஜேஷ்ட மகாசன்னிதானத்துக்கு இது பரிபூர்ண திருப்தியை கொடுக்கும்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. எடுத்த தலைப்பு இப்போதான் கிருஷ்ணன் இங்கே பேசும்போது தான் சொன்னார், இந்த மாதிரி சித்த பிரஜானை பற்றி சொல்கிறதாக இருக்குது அப்படின்னு. அந்த சந்திரசேகர பாரதி சுவாமிகளுக்கே அது பூஷணமாக இருக்கிற காரணத்தினால அது ரொம்ப ஒரு பெரிய காரியம். ஏன்னா மகாசன்னிதானம் ஜேஷ்ட மகாசன்னிதானம் ஸ்மரண சப்தாகம்னு சொல்லிட்டு ஒரு தடவை பெங்களூரில் ஏழு நாள் எனது குருநாதர்னு சொல்லி தனி புஸ்தகமாக அது உண்டு. அதில் வந்து நித்தியம் பேசியிருக்கார். ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் சொல்கிறார் அதை பற்றி, எங்கள் குருநாதரும் பரமகுருநாதரும் ஏகாதசி அன்னைக்கு அவதாரம். ஏன்னா சிங்கேரி மடத்த சம்பிரதாயத்தில் நட்சத்திரத்தை விட திதிக்கு பிரதானம் கொடுத்து அங்கன்னைக்கு தான் ஜெயந்தி வர்தந்தி உற்சவங்களை பண்ணுறது வழக்கம். இவாளோ கிருஷ்ண ஏகாதசி, இப்போ ஐப்பசி மாத ஏகாதசி, யார் ஜெகத்குரு சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள். இவாள் குருநாதாளான பெரியவாளுதோ பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி. பங்குனி ஏகாதசியில் அவளுடைய அவதார தினம் வரும். அதுலேருந்து ஏகாதசி ஆகிடுத்துன்னா துவாதசி திரையோதசி சதுர்தசி அமாவாசியே சரியாக இது யுகாதி வரும். அதுக்கு அடுத்த நாள் த்விதீய இன்னைக்கு அவளுடைய ஆராதனை. யாரு? ஜெகத்குரு சச்சிதானந்த சிவாகன் நரசிம்மபாரதி மகாஸ்வாமியுடைய ஆராதனை த்விதீய. ஏகாதசி இன்னைக்கு ஜனனோத்சவம். அதுக்கு மகாசன்னிதானம் ஜேஷ்ட மாதம் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார், எங்கள் குருநாதாளை போலவே அவளுடைய அவதார தினமுன்னர். ஏன்னு கேட்டால் ஏகாதசியில் என்ன காரியம் சொல்லியிருக்கு? எதுவும் சொல்லலை, பகவத்யானம் ஒன்று தான் சொல்லியிருக்கு. உபசமீபேன்னு உபவாசம்னு சதா பகவத்யானத்துக்கே சொல்லியிருக்கு. அவள் எப்படி இருந்தாலோ அதை காமிச்சு கொடுக்கறதுன்னார் அவன். அப்படி இருக்கிறதுனால அவர்களுக்கு ரொம்ப உகப்பானதாகவும் திருப்தியானதாகவும் ஒரு காரியம் இந்த தத்துவ விஷயம். அதை நாமெல்லாம் ஸ்மரணம் பண்ணி சிரவணம் பண்ணி அப்புறம் அந்த மனசுக்குள்ளே சதா சிந்தனை பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு இதாக அமையும். ஆனால் கண்டிப்பாக இப்போ இந்த காலத்தில் நிறைய சௌகரியங்கள்லாம் இருக்குது. அப்போல்லாம் எல்லாம் எங்கெங்கேயோ போய் வேதாந்த பாடம் கேட்டவாள்லாம் உண்டு. சிரமப்பட்டு ஒரு ஊருக்கு ஒரு ஊர் மாறி அதுவும் எப்படி மன்னார்குடி பெரியவா காலத்தெல்லாம் வேதாந்த சிரவணம் கேட்கறது பாஷ்ய பாட்டம் கேட்கறதுன்னு சொன்னால்
காத்தாலே சீக்கிரம் சிவ பூஜை அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுண்டு கையில் பத்து கட்டிக்க மாட்டா மடி போறாதுன்னு. அதனால ஏதான கையில் நிறைய பேர் இந்த பத்தில்லாத சாமானை எடுத்துன்னு போய் பாடம் கேட்டு வந்து பாடம் கேட்டவாள்லாம் உண்டு. பர்த்தியூர் சாஸ்திரி காலத்தில், மன்னாடு பிரிவா காலத்தில் ஒரே விஷயம், அந்த கேட்கணும், அதை சிந்தனை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவள்லாம் பட்ட பரிசிரமம் அப்படி இருக்குது. இன்றைக்கி நமக்கு பகவத் அனுகிரகத்தில் நிறைய ஆனுகூல்யம், வண்டி, மற்ற சௌகரியங்கள், சொன்னால் கூட்டு போகிறதுக்கு இதெல்லாம் அமையிறதுனால இதை நாம் அவசியம் பயன்படுத்திண்டு இந்த தத்துவ விஷயங்களை கேட்டு கீதா தத்துவத்தையும் கீதா ரகசியத்தையும் அவசியம் நாம் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். ஞானானந்த பாரதி சுவாமிகள் கீதாசார அஷ்டோத்திரம்னு ஒன்று பண்ணினார். அதில் கீதையில் இருக்கக்கூடியதான முக்கிய தத்துவ விஷயங்களான நாமாக்கள் அதை எல்லாத்தையும் சந்திரசேகர பாரதி சுவாமிகளுக்காக பண்ணி கடைசியில் ஜீவன் சாரதாயா சராமூர்த்தி ஸ்ருங்கசைலே விராஜத்தேனர், சாரதையினுடையதான அசையக்கூடிய மூர்த்தி ஸ்ருங்கசைலத்தில் இருக்குது. ஏன்னா சாரதை அசையாமல் இருக்கார், இந்த மூர்த்தி அசையறதாம் அப்படின்னு. அதில் கூட ஒரு நம்ம வித்யாதீர்த்த ஃபவுண்டேஷன் மூலமாக தான் ஒரு வீடியோ, அதில் மகாசன்னிதானத்தை பற்றி சொல்லும்போது அவளுக்கு முன்னாடி இவாளை பற்றி சொல்கிற ஒரு இடம் வரும், சந்திரசேகர பாரதி சுவாமியை பற்றி. அப்போ இங்கே இருக்கிற நேர்படம் அந்த தூணுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள்லாம் பார்த்துருந்தேன்னா கவனிச்சிருக்கலாம், அதை கொஞ்சம் நேரம் பார்த்தா இது படம் தான் அப்படின்னு தோணும். அது எப்போ வீடியோன்னு தெரியும்னா அவளுடைய காஷாயம் எப்படி அசையும், அப்போ தான் ஓஹோ நாம் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம் போல் இருக்குன்னு தெரியும். அப்படின்னா அப்படி ஒரு ஸ்தானு கட்ட அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியோ அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஜீவன் முக்த லட்சணமும் பிரம்மேந்திரம் புனராகதம்னு சதாசிவ பிரம்மேந்திராலே திரும்பி வந்தக்கூடியதான மூர்த்தியும், நம ஸ்ரீ சாரதா பீட மாணிக்யாய மகாத்மனே பிரம்ம வித்யா அத்விதீயாய சந்திரசேகர யோகினே அப்படின்னு சொல்லக்கூடியதான சமஸ்த பிருதாங்கித ஞான வைபவ மூர்த்தியாக இருக்கக்கூடியதான ஜெகத்குரு சந்திரசேகர பாரதி சுவாமியுடைய லட்சணத்தையே விவரிக்கிறதான இந்த கீதா தத்துவத்தை எல்லாரும் அவசியம் சிரவணம் பண்ணி குரு பக்தியும் அதன் மூலமாக சச்ரவணமும் அதன் மூலமாக ஸ்மரணமும் அதன் மூலமாக ஞானத்தையும் பரம்பரையாக அபிவிருத்தி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சுவாமிகளுடையதான இந்த அமிர்த விஷயத்தை எல்லாரும் கேட்டு நாமையும் கிருத்தார்த்தராக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அடியனும் பிரார்த்தனை உண்டு. இந்த உற்சவம் பகவானுடைய அனுகிரகத்தில் ஆரம்பிக்கிறது, இது மேலே மேலே நம்மளையும் மேலே தூக்கி விட்டுண்டே இருக்கட்டும்னு அடியனும் குருச்சரணங்களில் பிரார்த்தனை பண்ணி இந்த பாஷணத்தை இதோட முடிக்கிறேன். ஜெயத்து குருவரோசோ சந்திரசேகர பாரதி, ஸ்புரதமோ புரஸ்தா சந்திரசேகர பாரதி, வது தத்துவசாரண்ண சந்திரசேகர பாரதி, ததது மயிகட்டாட்சம் சந்திரசேகர பாரதி. ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. ஓம் 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 சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் வந்தே குரு பரம்பராம். சமஸ்தஜனகல்யாணே நிரதம் கருணாமயம் நமாமி சின்மயம் தேவம் சத்குரும் ப்ரஹ்மவித்வரம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். ஹரி ஓம். இன்றிலிருந்து அடுத்த நான்கு நாட்களுக்கு ஆச்சாரியருடைய 105வது ஜென்மதினத்தினை முன்னிட்டு பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் வரக்கூடிய ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் என்கின்ற ஒரு அற்புதமான பகுதியிலிருந்து இந்த கீதையினுடைய விளக்கங்களை பார்க்கப் போகின்றோம். சிங்கேரி ஆச்சாரியருடைய பரிபூரண அனுகிரகமும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி அனுகிரக பாஷணம் செய்த நெரூர் சுவாமிகளுக்கும்
என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் எல்லோருக்கும் பகவானுடைய அனுகிரகமும் குருநாதருடைய அனுகிரகமும் பூரணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ஒரு முக்கியமான தினத்தில் இந்த ஒரு ஸ்தானத்தில் இந்த கீதை பேசுவது என்பது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைத்துக் கொள்கின்றேன். இங்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் கீதையை பற்றி தெரியும். பகவத்கீதையை குறித்து நான் ரொம்ப அறிமுகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பாரத தேசத்தில் இரண்டு இதிகாசங்கள் ரொம்ப பிரசித்தமான இதிகாசங்கள். ஒன்று வால்மீகி முனி அறுவடை செய்த ராமாயணம். எல்லோரும் நிறைய ராமாயணம் கேட்டிருப்போம். இரண்டாவது ராமாயணத்தை காட்டிலும் ரொம்ப விஸ்தாரமானது, விசாலமானது, கிட்டத்தட்ட வியாசர் பண்ணும் பொழுது மொத்தம் 60 லட்சம் ஸ்லோகங்கள் பண்ணார். மானுட லோகத்திற்கு 1 லட்சம் ஸ்லோகங்களை கொடுத்தார். தேவலோகங்களுக்கு கொடுத்தார். பித்ருலோகங்கள் கந்தரவ லோகங்களுக்கெல்லாம் கொடுத்து மானுட லோகத்திற்கு 1 லட்சம் ஸ்லோகங்களை கொடுத்தார். வைஷம்பாயனருக்கு சொன்னார். அந்த மகாபாரதத்தில் அது முழுமையாக நாம் கேட்டிருக்க மாட்டோம். பாரத கதைகள் நமக்கு தெரியும். இந்த முழு மகாபாரதத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்கள் மதுரையில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படி 1 லட்சம் ஸ்லோகங்களையும் அற்புதமான ஒரு இதிகாசம். அந்த மகாபாரதத்தினுடைய சாரம், அது எவ்வளவோ கிரந்தங்கள் எல்லாம் இருக்கிறது உள்ளே. கீதை மாத்திரம் இல்லை. சனத் சுஜாத்தியம் ஒரு கிரந்தம் உண்டு, அற்புதமான கிரந்தம். விதுரநீதி, யக்ஷப்ரஷ்னம் என்று நிறைய தர்மோபதேசங்களை எல்லாம் சொல்லக்கூடிய கிரந்தங்கள் எல்லாம் இருந்தாலும் கீதையினுடைய மகத்துவம் சாட்சாத் இது பகவானே அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்ததால் கீதை ரொம்ப பிரசித்தம். மகாபாரதத்தில் பீஷ்ம பருவத்தில் 25வது அத்தியாயத்திலிருந்து இந்த கீதை உபதேசம் ஆரம்பிக்கிறது. கீதையினுடைய தாத்பரியம் ஆச்சாரியால் இதற்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறார். சுவாமி சொன்ன மாதிரி இதற்கு முதல் அத்தியாயத்திற்கு ஆச்சாரியர் பாஷ்யம் எழுதல, இரண்டாவது அத்தியாயத்திலிருந்து எழுதியிருக்கிறார். ஒட்டுமொத்த இந்த கீதா சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம் என்னங்கிறது ரொம்ப சுருக்கமாக எழுதியிருக்கிறார். ஏன் எல்லோரும் பகவத்கீதையை படிக்கணும்னா, சோக மோக சம்சார காரண நிவர்த்தியர்த்தம் கீதா சாஸ்திரம் ந பிரவர்த்தகம் அப்படின்னு பாஷ்யத்தில் ஒரு அழகான பாஷ்யம். ரொம்ப சுலபம் படிக்கிறது. ஆச்சாரியர்களுடைய சமஸ்கிருதம் மாதிரி அவ்வளோ ஒரு சுலபமான சமஸ்கிருதம் பார்க்க முடியாது. ஒட்டுமொத்த கீதையும் 2 வரியில் சொல்லிட்டார். சோக மோக சம்சார காரண நிவர்த்தியர்த்தம் கீதா சாஸ்திரம் நத்து பிரவர்த்தகம். இந்த கீதா சாஸ்திரம் ஏதோ எல்லா ஜனங்களையும் பார்த்து கர்மத்தை செய் கர்மத்தை செய்ன்னு சொல்கிறதுக்காக, கர்மங்களை எல்லாம் செய்ன்னு சொல்கிறதுக்காக கீதா சாஸ்திரம் கிடையாதுங்கிறார். ஏன்னா யாரையும் பார்த்து கர்மத்தை செய்யணும் யாரையும் சொல்ல வேண்டாம். கார்த்தால எழுந்த உடனே இந்த பவுன் ஆரம்பிக்கிறது பாருங்க. இதே மாதிரி தான் கர்மங்கிறது நடந்துட்டே இருக்கும். யாராவது சொல்லணும் அது அந்தந்த நேரத்தில்
அங்கே பூஜை நடக்கணும்னா அந்த பூஜை நடக்கும், மேளதாளங்கள் நடக்கணும்னா நல்ல மங்களகரமாக ஆரம்பிக்கிறது. ஸோ கர்மத்தை செய்யணும், யாருக்கும் எந்த உபதேசமும் பண்ண வேண்டாம். இப்போ ஜலத்தை பார்த்து நீ பிரவாகமாக ஓடுன்னு யாராவது சொல்லணுமா? அப்படின்னு ஜலம்னு இருந்தாலும் அது பிரவாகமாக போய்கொண்டே இருக்கும். அதனால் சகல ஜீவராசிகளும் பிறந்ததிலிருந்து இறந்த வரைக்கும் கர்மங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இத்தனை கர்மங்களுக்கு நடுவிலும் கீதாசாஸ்திரத்தினுடைய தாத்பரியம் என்னென்னா, இத்தனை கர்மங்களுக்கு நடுவிலையும் நமக்கு என்ன இருக்கிறது அப்படின்னா ரெண்டு சொல்கிறார். ஒன்று சோகம், ரெண்டாவது மோகம். இதில் சோகத்தை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது மோகம். எல்லா சோகத்திற்கும் காரணம் என்ன என்றால் மானுடத்தில் இருக்கக்கூடிய மோகம். அப்படி இந்த ரெண்டும் தான் சம்சாரத்திற்கு காரணம்னு சொல்கிறார். இந்த முழு கீதா சாஸ்திரமே, இந்த கீதையை படித்தால் 700 ஸ்லோகங்கள் 18 அத்தியாயங்களையும் படித்து சுவாமிஜி சொன்ன மாதிரி நல்ல சிரவணம், ஒரு மனனம், நிதித்தியாசனம் பண்ணோன்னா சோகமும் மோகமும் பூரணமாக நிவிற்த்தி ஆயிடும்னு. இந்த சோக மோகங்களை நீர்க்கக்கூடிய சாஸ்திரம்தான் கீதைன்னு சொல்கிறார். ஏதோ மோகங்கிறது அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை, சகல ஜீவராசிகளும் இந்த மோகத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் இந்த மோகம் போகிறதுக்காக இந்த கீதை சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கின்றதுன்னு ஆச்சாரியார் சொல்கிறார். அதில் அர்ஜுனனுடைய சோகத்தை முதல்ல எடுத்துக்கிறார். இந்த ரெண்டாவது அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுதே அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதான்ச பாஷசே கதாசூன கதாசூன்ச நானு சோச்சந்தி பண்டிதாகான்னு கீதை ஆரம்பிக்கும் பொழுதே பகவான் ஆரம்பிக்கும் பொழுதே அசோச்சியான் ஆரம்பிக்கிறார். முடிக்கும் பொழுது சர்வதன்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியக மோக்ஷ ஈஷ்யாமி மா சுச்சக. ஸோ ஆரம்பிக்கும் பொழுதும் அர்ஜுனா நீ கவலைப்படாதேங்கிறார். முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறார்? மா சுச்சக கவலைப்படாதேன்னு சொல்கிறார். இப்போ கீதையினுடைய தாத்பரியமே என்னென்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் ரெண்டாவது அத்தியாயத்தில் நீங்கள் முழுசாக படிச்சீங்கன்னா நத்துவம் சோசித்தும் அருகசி, நயனம் சோசித்தும் அருகசி, நானு சோசித்தும் அருகசி, தத்ரக்கா பரிவேதனா. நாலு முறை அர்ஜுனனுடைய மண்டையிலே கொட்டி சொல்கிற மாதிரி திரும்ப 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 அர்ஜுனா உனக்கு கவலைப்படுறதற்கு அருகதையே இல்லைங்கிறார். அதுவும் பகவானை பக்கத்தில் வச்சுட்டு ஒருத்தர் கவலைப்பட்டால் அது யாருக்கு அவமானம்? பகவான் பக்கத்திலே இருக்கிறார். அவர் விஸ்வரூப தரிசி, பகவானை பக்கத்தில் வைத்து கொண்டு அவ்வளோ ஒரு சோகமும் ஒரு மோகமும் ஒருவனுக்கு இருக்கிறதுன்னா அது பகவானுக்கு அவமானமா இல்லையா? அவர் பக்கத்தில் மட்டும் இல்லை, சாட்சாத் எல்லாருடைய ஆத்மஸ்வரூபமாகவும் பகவானே இருக்கிறார். அப்படி ஆத்மஸ்வரூபமான பகவானே உள்ளே இருக்கும் பொழுது இந்த சோகமும் மோகத்தினாலும் எதற்காக பீடிக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் திரும்ப 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 இந்த கீதையில் இந்த சோகம் மோகம் ரெண்டும் போகணும்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். அதனால் ஆரம்பமே அசோச்சியான், முடிக்கும் பொழுது மா சுச்சகன். இது என்ன தர்மங்களை சொல்கிறது கீதை? ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் நம்ம ஸ்திதபிரங்க லக்ஷணம் பார்க்கறதுக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம பார்க்க போகிறதெல்லாம் மோகத்தை பற்றி தான் சொல்ல போகிறாரு. இந்த மோகம் எப்படி போகிறதுங்கிறது கீதை ரெண்டு தர்மங்களை குறித்து சொல்கிறது. இந்த ரெண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று பிரவிற்த்தி லட்சணம், ரெண்டாவது நிவர்த்தி லட்சணம். ரெண்டுக்குமே தர்மம் தான் பெயர். ஆச்சாரியர் அதையே பாஷ்யத்தில் சொல்லும் பொழுது ஒன்று இப்போ எது பிரவிற்த்தி அப்படின்னு கேட்டால் நமக்கு அதில் எத்தனை தர்மங்கள் இருக்கிறது, பிரவிற்த்தியினுடைய லட்சணங்கள் என்ன அப்படின்னா, பிரவிற்த்தியினுடைய லட்சணங்கள் மூணு லட்சணங்கள். நிவர்த்திக்கு எத்தனை லட்சணங்கள் இருக்கிறது என்றால் நிவர்த்திக்கு ஒரே ஒரு லட்சணம்.
ஸோ மூன்று பிரவர்த்தியுடைய லட்சணம், நிவர்த்தியுடைய ஒரு லட்சணம், இந்த நாலும் சேர்ந்தால் இதுதான் புருஷார்த்தம்னு சொல்கிறோம். தர்ம அர்த்த காம மோக்ஷம். இதில் அர்த்த காமத்தை புருஷார்த்தத்திலே சேர்க்கக்கூடாது. ஆக்சுவலாக அர்த்த காமம் புருஷார்த்தமே இல்லைன்னு இருந்தாலும் பெரியவர்கள் எல்லோரும் இந்த அர்த்தத்தையும் காமத்தையும் எதில் சேர்த்திருக்கிறார்கள்னா, ஏன்னா அதுவும் அவசியம். அர்த்த காமங்கள் இல்லாமல் நேரடியாக மோட்சத்திற்கு போக முடியாது. அர்த்த காமங்களையே மோட்சத்திற்கு ஹேத்துவாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால்தான் பிரவிற்த்தி லட்சணம், பிரவிற்த்தினா ஆர்ட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். இந்த உலகங்களில் நம்ம உலகத்தில் காரியங்களை செய்யும் பொழுது வி ஷுட் ஆல்சோ நோ ஹவு லாங் வி ஷுட் பார்ட்டிசிபேட், ஹவு மச் வி ஷுட் பார்ட்டிசிபேட், எவ்வளவு காலம் நாம் ஒரு விஷயத்தில் ஈடுபட வேண்டும், எந்த அளவிற்கு ஈடுபட வேண்டும், அதுவும் தெரியணும். ஆர்ட் ஆஃப் பார்ட்டிசிபேஷனும் தெரியணும். அது மட்டும் தெரிந்தால் போகாது, பேசும்பொழுதே டயத்தையும் பார்த்துக்கணும். அதனால தான் எங்களுடைய குருநாதர் வாட்சை முன்னாடி வச்சுடுவார். அப்படி நமக்கு நிவர்த்தி தர்மமும் தெரியணும். தி ஆர்ட் ஆஃப் வித்ட்ரால், ஒன்றில் ஈடுபடுவதை குறித்தும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றிலிருந்து எப்பொழுது நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும்னு தெரிய வேண்டும். இந்த ரெண்டு லட்சணமும் தெரியணும். இந்த முழு சிருஷ்டியும் பார்த்தீர்கள் என்றால் ரெண்டுமே பிரவிற்த்தி நிவர்த்தி தர்மங்களை ஆதாரமாக வைத்திருக்கின்றது. அப்படி ரொம்ப முக்கியம் சிருஷ்டியில். அதனால தான் யக்ஷ பிரஷ்னத்தில் யக்ஷன் தர்மபுத்திரத்தில் கேட்கக்கூடிய முதல் கேள்வியே ஒரு நாலு கேள்வி சூரியனை பற்றிய கேள்வியாகத்தான் இருக்கும். கிம்சித் ஆதித்யம் உன்னயத்தின், அது பிரவர்த்தி தர்மம் தான். இந்த சூரியனை உதிக்க செய்யறது எதுன்னு கேட்கிறார். எது சூரியன்? பிரம்மா ஆதித்யம் உன்னயதி. பிரம்மன வேதங்கள், எல்லா வேதங்கள் எஸ் நிஸ்வசிதம் வேதாகான்னு சொல்கிற மாதிரி ஈஸ்வரனுடைய சுவாசமே வேதங்கள். இந்த வேதங்கள் தான் சூரியனையே உதிக்க செய்கின்றது. அப்புறம் சூரியன் உதிப்பறம் நாமெல்லாம் உதிக்கிறோம். பிரவிற்த்தி தர்மம் கிம்சித் ஆதித்யம் அஸ்தம் நயத்தின் அடுத்த கேள்வி கேட்கிறார். எது சூரியனை அஸ்தமிக்க செய்கின்றதுன்னு. சூரியனுக்கு உதயமும் கிடையாது அஸ்தமனமும் கிடையாது. பட் ஃப்ரம் அவர் ஓன் ஸ்டாண்ட் பாயிண்ட் அப் நம்ம சூரியனுடைய உதயத்தை பார்க்குறோம், அஸ்தமனத்தை பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஜீவனுக்கு வெறும் பிரவிற்த்தி லட்சணம் மட்டும் இல்லை. சில கேள்வி சூரியனுடைய அஸ்தமனமோ சூரியனுடைய உதயமோ அஸ்தமனமோ இல்லை. அந்த கேள்வியில் ஜீவனுடைய உதயத்தை பற்றியும் ஜீவனுடைய அஸ்தமனத்தை பற்றியும் தான். இப்போ ஜீவன் உதயம் ஆயிடுத்து, எல்லாருடைய ஜீவனும் உதயமாக இருக்கிறதா இல்லையா? ஆனால் அது அஸ்தமனமே ஆக மாட்டேங்கிறது. இந்த ஜீவன் பிரவிற்த்தி லட்சணத்திலேயே இருக்கிறது. இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, இந்த சரீரத்தை விட்ட உடனே என்ன ஆறுது? ஜீவன் திரும்ப என்ன பண்ணுறது? வேறொரு சரீரத்தை எடுத்து மீண்டும் மீண்டும் என்ன ஆறுது? அதற்கு நிவர்த்தின்னு ஒரு தர்மமே இல்லாமல், அஸ்தமனம்னு ஒன்று இல்லாமல், புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜடரே சயனம், இகசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயாபாரே பாகிமுராரே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேன்னு அழகான ஸ்லோகம். திரும்ப திரும்ப புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜடரே சயனம்னு. அப்போ இந்த ஜீவன் அஸ்தமனம் ஆகணுமா இல்லையா? அப்படி அஸ்தமனம்னா மரணம் இல்லை. அந்த ஜீவனுக்கு எது ஸ்வரூபமோ, அது தன்னுடைய ஸ்வரூபம் எதுவோ, அந்த ஸ்வரூபத்தில் போய் என்ன ஆகணும்? அது லயமாகணும். அதனால் சூரியன் உதயமாறான், சஞ்சரிக்கின்றான், அஸ்தமனமாறான், இதெல்லாம் இருக்கட்டும். நான்காவதாக ஒரு கேள்வி யக்ஷன் கேட்பான், கிம்சித் ஆதித்யம் பிரதிதிஷ்டதி, சூரியனானவன் எதில் நிலை பெற்றிருக்கின்றான்? சூரியன் சத்திய பிரதிதிஷ்டதி, சூரியன் எதில் நிலை பெற்றிருக்கின்றான்? சத்தியத்தில். சத்தியத்தில் என்னென்ன? ஸ்வரூபத்தில். சூரியன் தன்னுடைய ஸ்வரூபத்தில் இருந்து கொண்டே எல்லா காரியங்களையும் செய்கிறான். நல்ல கவனமாக கேளுங்க, தன்னுடைய ஸ்வரூபத்தில் இருந்து கொண்டே தான் அவனுடைய அஸ்தமனம், தன்னுடைய ஸ்வரூபத்தில் இருந்து கொண்டே சஞ்சாரம்,
தன்னுடைய ஸ்வரூபத்தில் இருந்து கொண்டே அஸ்தமனம். இத்தனை காரியங்களை சூரியன் பிரவர்த்திக்கும் பொழுது தன்னுடைய ஸ்வரூபத்தை குறித்து அவனுக்கு விஸ்மரணம் இல்லை, மறதி இல்லை. ஆனால் நாமளும் இத்தனை ஜென்மங்கள் எடுக்கிறோம், இவ்வளவு பிரவர்த்தி இருக்கிறது. ஆனால் இவ்வளவு பிரவர்த்திக்கு நடுவுலையும் நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் என்னங்கிறத நாம் என்ன பண்ணிட்டோம், நம்முடைய ஸ்வரூபத்தையே நாம் பூரணமாக மறந்துட்டோம். கீதை நமக்கு திரும்ப என்ன பண்ணுறது, நம்முடைய ஸ்வரூபத்தை நமக்கு ஞாபகப்படுத்துறது. அதனால் காரியங்களை செய்ய வேண்டாம் சொல்லலை, ஆனால் இந்த காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது பிரவிருத்தியில் ஈடுபடும் பொழுது உன்னுடைய ஸ்வரூபம் என்னன்னு தெரிந்து கொண்டு நீ ஈடுபட வேண்டும். இப்போ பிரவிருத்தி லட்சணத்தில் கூட நமக்கு அர்த்த காம பிரவிருத்தி தான் இருக்கிறது. மூணாவதாக பிரவிருத்தியில் ரொம்ப முக்கியம் தர்மம். அப்படி இப்போ எல்லா இடங்கள்லையும் பார்த்தோன்னா அர்த்தத்திற்கோ காமத்திற்கோ நாம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்ம எதற்கு கொடுக்கறது இல்லை அப்படின்னா தர்மத்திற்கு கொடுக்கறது இல்லை. அதான் அவரும் கிருஷ்ணன் சொல்லிகிட்டே இருந்தார். ஏன்னா இன்னைக்கு குழந்தைகள் எல்லாம் பார்த்தோன்னா எவ்வளவோ விஷயங்கள் தெரிந்து கொள்கின்றார்கள். இப்போ டெக்னாலஜியெல்லாம் நீங்கள் நமக்கு மொபைல் ஃபோன் ஒன்று தெரியலன்னா குழந்தைகள்கிட்ட தான் கேட்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அவர் பிறக்கும்பொழுது எல்லா டெக்னாலஜியோடையும் பிறந்திருக்கிறார்கள். அப்படி அவர்களுக்கு எல்லா தர்மம் இந்த தர்மங்கள் எல்லாம் தெரியுறது, டெக்னாலஜி தர்மங்கள் எல்லாம் தெரியுறது. ஆனால் நம்முடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய சாஸ்திரங்கள், இந்த தர்மம் வரும்பொழுது நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியல. ஏன்னா குழந்தைகளை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா பெரும்பாலும் நமக்கே இந்த தர்மங்கள் எல்லாம் தெரியாத பொழுது எப்படி குழந்தைகளுக்கு தெரியும் அப்படின்னு. அதனால்தான் சுவாமி சின்மயானந்தர் இடத்தில் கேட்டார்கள், நம்முடைய குழந்தைக்கு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் எப்போ போதனை பண்ணணும்னு கேட்டார். சுவாமிஜி ரொம்ப வேடிக்கை சொன்னார், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியேன்னு சொன்னார். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி போதிக்க முடியும்னு சொன்னார். முதல்ல அந்த கலாச்சாரமும் பண்பாடும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும்னு சொன்னார். இஃப் யூ ஆர் எம்பாடிமெண்ட் ஆஃப் தி வெர்ச்சூஸ் அண்ட் வேல்யூஸ், த சைல்ட் பார்ன் டு யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி வில் ஹாவ் ஆல் தோஸ் வேல்யூஸ் அண்ட் வெர்ச்சூஸ். அப்படிதான் நம்ம பிரகலாதன் கதையில், அப்படியே தான் துருவன் கதையில், அப்படியே தான் நம்ம இப்போ மகாபாரதத்தில் ப்ரீ நேட்டல் எஜுகேஷன் அந்த காலத்தில் எல்லாம் கர்ப்ப மந்திரம்னே இருக்கு. இப்போ எத்தனை ஸ்திரீகளுக்கு எத்தனை பெண்களுக்கு கர்ப்ப மந்திரம் தெரியும்னு நமக்கே தெரியல. அப்படி கர்ப்ப மந்திரம் எல்லாரும் சொல்கிறாங்க, இது கர்ப்ப மந்திரங்கிறது நமக்கு தெரியாது. சில நேரம் சாப்பிடும்போது இந்த மந்திரங்களை சொல்லுவோம். கர்ப்ப மந்திரம் ஓம் சகனாபவது சகனோ புனக்து சக வீரியம் கரவா வகை தேஜஸ்வினா வதீத மஸ்துமா வித் பிஷா வகை ஓம் சாந்தி. இது எல்லா மந்திரமும் தெரியும், இது கர்ப்ப மந்திரம். இது கர்ப்பஸ்திரீகள் சொல்ல வேண்டும். ஓம் சகனாபவது சகனோ புனக்து சக வீரியம் கரவா வகை தேஜஸ்வினா வதீத மஸ்து மா வித் பிஷா வகைன்னு. இது வந்து ஒரு தாயார் கர்ப்பத்தில் குழந்தை இருக்கும்பொழுதே நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல விஷயங்களை கேட்கணும், ரெண்டு பேரும் நல்ல சகனோ புணத்து நல்ல விஷயங்களை அனுபவிக்கணும், சக வீரியம் கரவா வகை எங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன இருக்கணும், நல்ல வீரியம் இருக்கணும். இதெல்லாம் வேதங்களில் இதெல்லாம் கர்ப்ப மந்திரங்களாக இதையெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் பிரவிற்த்தி லட்சணம்னா என்ன, பிரவிற்த்தி லட்சணம்ங்கிறது வெறும் பொருள் ஈட்டுதலும் தேக சுகங்களை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு மட்டுமே இல்லை. கொஞ்சம் மனிதர்கள் கொஞ்சம் இந்த அர்த்தத்தையும் காமத்தையும் தாண்டி எங்கே வரணும் அப்படின்னா தர்மத்திற்கு வரணும். ஆனால்தான் இவ்வளவு இதிகாசங்கள் நமக்கு ராமாயணமும் புராணமும் பிரதானமாக எதை சொல்கிறார்கள் என்றால் இந்த தர்மத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதில் சுவாமி வால்மீகி சொல்லும்பொழுது ராமா விக்கிரகவான் தர்மகன்னு சொல்கிறார். தர்மத்தை ஒரு விக்கிரகமாக ஒரு மூர்த்தியாக ஒரு ரூபமாக பார்க்கணும்னு ராமரை பார்த்தால் போரும், அவரே அப்படி தர்மத்தினுடைய ஒரு மூர்த்தியாகவே நடந்தார். மகாபாரதத்தில் அப்படி தர்மத்தில் திளைத்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தர்மம் கூட அதற்கும் கூட என்ன உண்டு அப்படின்னா தெர் இஸ் எ லிமிட்டேஷன்ஸ். தர்மத்திற்கும் கூட இந்த மூணும் சேர்ந்தது பிரவிருத்தி லட்சணம். கீதையை முழுக்க நமக்கு பிரவிருத்தி லட்சணங்களில் கூட இப்போ கீதையினுடைய மூன்றாவது அத்தியாயம் முழுக்க கர்மயோகம் படித்தோன்னா ஒரு பிரவிருத்தி லட்சணத்தை சொல்கிறார். இந்த பிரவிருத்திக்கு ஒரு சக்கரமே வச்சுருக்கிறார்.
ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தேதி ஈக அகாயூர் இந்திரியாராமக மோகம் பார்த்த சஜீவத்தின்னு அழகாக ஒரு கர்ம சக்கரம் வச்சிருக்கிறார். யாரெல்லாம் இந்த பிரவர்த்தியில் இந்த சக்கரத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் மானுடர்கள் சொல்றார். யார் நான் ஏற்படுத்தின இந்த ஒரு சக்கரத்தை, இந்த ஒரு சுழற்சியை யார் பின்பற்றவில்லையோ, அகாயு இந்திரியாராமக மோகம் பார்த்தசு ஜீவத்தை. இப்படி இதெல்லாம் ஏதோ சமஸ்கிருதத்தில் கேட்கறதுக்கு நல்லா இருக்கேன்னு பேர் வச்சிடக்கூடாது. அகாயு இந்திரியாராமன் வச்சிடக்கூடாது. அகாயுன்னு அகம் எஸ் ஆயுகோ, அப்படி அவனுடைய வாழ்க்கையே பாப்ப வாழ்க்கைங்கிறார். இந்திரியாராமகன்னு எப்பொழுதும் இந்திரியங்களே திழைக்கக்கூடியவன். இப்போ அது என்ன சக்கரங்கள், அது பெரிய சக்கரம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவக யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யக யஜ்ய கர்ம சமுத்பவகன்னு அது ஒரு பெரிய சக்கரம். அது அடுத்த வருஷம் மூணாவது அத்தியாயம் பார்க்கும் பொழுது பார்ப்போம். இதெல்லாம் பிரவிற்த்தி லட்சணங்கள். அடுத்து நிவர்த்தி லட்சணம்னு இருக்கு. ஆர்ட் ஆஃப் வித்ட்ரால். நிவர்த்தி லட்சணம்னு என்ன அர்த்தம், இந்த உலக விஷயங்கள்லேருந்து எங்கே நம்ம என்ன பண்ணணும், எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து நம்மை நாமே இந்த சம்சார பந்தங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்து கொள்ள வேண்டும். அப்போ நிவர்த்தி லட்சணம்ங்கிறது எல்லா காரியங்களையும் நிறுத்திடுறது கிடையாது, எல்லாம் செய்துட்டே இருப்போம். ஆனால் அகங்காரம் இல்லாமல், மமாகாரம் இல்லாமல் காரியங்கள் போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ஞான லட்சணத்தோடு, வைராக்கியத்தோடு, ஞான வைராக்கிய லட்சணங்களோடு என்ன பண்ணணும், காரியங்களை செய்யணும். அப்போ நிவர்த்தி லட்சணம்ங்கிறது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த முழு கீதையும் இந்த பிரவிற்த்தி நிவர்த்தி லட்சணங்களை சொல்லக்கூடியது. இந்த பிரவிற்த்தி லட்சணத்தை தான் அபியுதயம்னு சொல்றார், ஆல் அரௌண்ட் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்றார். இங்கிலீஷில் சொல்லணும்னா ஆல் அரௌண்ட் ப்ராஸ்பரிட்டி. அர்த்த காமம் அதோட தர்மத்தையும் சேர்த்துட்டேன். ஆங்கிலத்தில் கூட மூணு வார்த்தையும் சொல்வார்கள். ஒன்று குரோத்னு சொல்றோம், தென் தெர் இஸ் சம்திங் கால்டு ப்ராக்ரெஸ், தென் தெர் இஸ் அ தேர்ட் வேர்டு கால்ட் சக்சஸ். இதுக்கெல்லாம் டிஃபைன் பண்ண வேண்டியதாக இருக்கு. இன்னைக்கு குரோத் வேறு, ப்ராக்ரெஸ் வேறு, சக்சஸ் வேறு. இப்போ எங்கே பார்த்தாலும் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்னா இன்னும் ஒரு 1000 பேர் வந்து உட்கார்ந்துருப்பார் அப்படின்னு. வாழ்க்கையில் உண்மையான சக்சஸ் என்ன, ஏன்னா வி ஹேவ் டு கோ பியாண்ட் தி க்ரோத் அண்ட் ப்ராக்ரெஸ். க்ரோத்துங்கிறது வளர்ச்சி. மெட்டீரியலி வி க்ரோட், பொருளாதார ரீதியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு. இன்றைக்கெல்லாம் பெரிய செல்வத்திற்கு ஒன்றும் குறை இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. மணி இஸ் ஃப்ளோயிங் லைக் வாட்டர். அப்படி எல்லார் கையிலும் என்ன இருக்கிறது, எல்லார் கையிலையும் செல்வம் இருக்கிறது, ஒன்றும் குறை இல்லை. அப்படி க்ரோத், இங்கே எங்கே போகிறோம், படிக்கிறோம், வேறு இடங்களில் போகிறோம், வேறு தேசங்களுக்கு போகிறோம், செல்வங்களை எவ்வளவோ சேர்க்கிறோம். ஏ கம்யூனிட்டி இஸ் ஆல்சோ க்ரோயிங், அப்படி இண்டிவிஜுவல் பீப்புள் ஆல்சோ க்ரோயிங், அப்படி வி ஆல் க்ரோ, அப்படி க்ரோத் இருக்குது. அந்த க்ரோத் மட்டும் போருமா, அது மட்டும் போருமானா அதுலேருந்து அடுத்து என்ன பண்ணணும், பிஸ்னஸ்லேயும் இருக்கும். ரெண்டு மூணு கம்பெனி ஆரம்பிச்சோன்னா க்ரோத் இருக்கும். ஆனால் க்ரோத்தை காட்டிலும் தெர் இஸ் சம்திங் கால்ட் ப்ராக்ரெஸ். அப்படி க்ரோத்துங்கிறது அர்த்த காமம் மட்டும்தான், அது க்ரோத். அப்படி நாம் பண்ணக்கூடிய அந்த விவகாரங்களிலே நம்மளுடைய அர்த்தத்திலையும் காமத்திலையும் நாம் சேர்க்கக்கூடிய செல்வங்கள் பொருளாதாரத்தில் கொஞ்சம் தர்மங்கிறத கொண்டு வந்துட்டோன்னா நாம் நேர்மையாக இருக்கணும், பொருள் ஈட்டுவதிலையும் நேர்மையாக இருக்கணும். நம்முடைய காம விஷயங்கள் ஆசைகளெல்லாம் கூட என்ன இருக்கணும், எல்லாம் இருக்கணும், எல்லா தர்மத்தில். கீதையில் பகவான் சொல்லும் பொழுது எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய காமமும் நான் தான் சொல்கிறார், எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய ஆசையும் நான் தாங்கிறார். அதனால பகவான் சொல்லக்கூடிய ஆசை என்ன, தர்மோ விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. ஹே பரதர்ஷப, எல்லாரிடத்திலும் நான் ஆசையாக இருக்கின்றேன். அதனால எப்படிப்பட்ட ஆசையாக இருக்கின்றேன்னா, தர்மத்திற்கு விரோதமில்லாத எந்த ஒரு ஆசை இருக்கின்றதோ அது என்னுடைய ஆசைன்னு தெரிஞ்சுக்கோன்னு. அதனால ஆசைப்பட வேண்டாம் சொல்லலை, வீடு வாங்க வேண்டாம் சொல்லலை, வாகனங்கள் வாங்க வேண்டாம் சொல்லலை, சௌரியமா இருக்க வேண்டாம் சொல்லலை. அந்த சௌரியங்கள் வளர்ந்து கொண்டே போனால் அது குரோத். அதோடு சேர்ந்து கொஞ்சம் தர்மம், தர்மத்தையும் சேர்த்துண்டு என்னுடைய வளர்ச்சி இப்படித்தான் இருக்க வேண்டும், என்னுடைய ஆசைகள் தர்மமாகத்தான் இருக்க வேண்டும், தர்மத்திற்கு புறம்பாக எந்த ஒரு ஆசையும் நான் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடாதுன்னு தர்மம் மீறாமல் இருந்தால் இட் இஸ் ப்ராக்ரெஸ். வி டோன்ட் நீட் அ க்ரோயிங் சொசைட்டி, வி ஷுட் டெவலப் எ ப்ராக்ரெசிவ் சொசைட்டி. எ சொசைட்டி மஸ்ட் பி மோர் ப்ராக்ரெசிவ்.
There are so many developed nations are there. Materially they have developed. பொருளாதார ரீதியாக எவ்வளவோ நம்மை காட்டிலும் வளர்ந்த நாடுகள் எல்லாம் உயரமா அங்கிருந்து கீழே இந்தியாவை தான் பார்க்கிறவர்கள். அப்படி காரணம் என்ன, அவ்வளோ வளர்ந்தாலும் அவர்கள் இந்த என்டையர் ஹியூமனிட்டி அது இன்னும் மேலான வளர்ச்சி அடையணும்னா இங்கிருந்து அவளுக்கு தர்மத்தை சொன்னால் தான் அப்படி. ஆனால் எவ்வளோ வளர்ந்த தேசமாக இருந்தாலும் எட்டி எங்க பார்க்கிறாருன்னா பாரத தேசத்தை தான் பார்க்கிறார்கள். அப்படி ஏன்னா பாரதம் தர்மத்தை சொல்லக்கூடிய ஒரு தேசம். சரி, வெறும் தர்மம் மட்டும் இல்லை, எல்லா தர்மம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன குரோத்ல இருந்து அடுத்த நேரம் ப்ராக்ரெஸுக்கு வந்துட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், ப்ராக்ரெஸ்ல இருந்து என்ன பண்ண, த ரியல் சக்சஸ்ங்கிறது எங்க வருது, எங்க வருதுன்னா யூ ஆட் லிட்டில் ஸ்பிரிச்சுவாலிட்டி டு இட். வெறும் தர்மம் மட்டும் இல்லாமல் இப்போ யஜ்யங்கள் பண்றோம், யாகங்கள் பண்றோம், இதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும். எல்லா கர்ம காரியங்கள் எல்லாம் அக்ஷர சுத்தமாக பண்றோம். எல்லா கர்மங்களை பற்றி தெரியும் நமக்கு, ருத்ரன் தெரியும், சமக்கம் தெரியும், நமக்கு எல்லா வேத மந்திரங்கள் எல்லாம். இதையும் தாண்டி என்ன சொல்றார்கள், அடுத்ததாக என்ன இருக்கிறது அப்படின்னு, வித் ஆல் தட் தர்மம் அதோட ஆத்ம ஜானம்னு ஒன்று இருக்கு, நம்முடைய ஸ்வரூபம்னு ஒன்று இருக்கிறது. அந்த ஸ்வரூபத்தை நாம் எப்பொழுது தெரிந்து கொள்கின்றோமோ தென் வி ரியலி சக்சீட் இன் அவர் லைஃப். அப்படி ஸோ ஹூ இஸ் அ சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னா பகவான் சொல்றார் சிதப்பிரஜன் சொல்றார். அப்படி ஸோ த சிதப்பிரஜ லட்சணம் முழுக்க இட் டாக்ஸ் அபவுட் ஏ சக்சஸ்ஃபுல் பர்சன். அப்படி ஒரு சாதாரண மனிதர், அப்படி ஒரு ஜீவனாக இருந்து எல்லாரும் எப்படிப்பட்ட மகான்களாக இருந்தாலும் நம்மை போன்று சாதாரணமாக பிறந்து அவர்களும் இதே சோக மோகங்களை எல்லாம் அனுபவித்து எந்த சம்சாரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கோமோ அதே அனுபவித்து இதிலிருந்து தான் என்ன பண்ணியிருக்கிறார்கள், ஞானத்தை அவர்கள் எல்லோரும் அடைந்திருக்கின்றார்கள். இப்போ இதுதான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று பிரவிருத்தி லட்சணம், நிவிற்த்தி லட்சணம் இதுக்கு தான் சொல்கிறார். இப்போ நாளைக்கு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கீதையை, இந்த கீதையை பகவான் உபதேசம் பண்ணார் உங்களுக்கு தெரியும். மூன்று பேர் கேட்டார்கள். யார் யார் கேட்டார்கள் தெரியுமா? நடுவில் கேள்வி கேட்கலாமா உங்களை? கேட்கலாமா இல்லையா? யாரெல்லாம் கேட்டார்கள் இந்த கீதையும் பகவான் சொல்லி? நேராக கேட்டது யார்? அர்ஜுனன் கேட்டான். அடுத்து யார் கேட்டார்? சஞ்சயன் கேட்டான். சஞ்சயன் சொல்றது யார் கேட்டார்? திருதராஷ்டன் சொன்னார். கீதையை ஒருத்தர் சொன்னார், கேட்டது யார்? மூணு பேர் கேட்டார். அர்ஜுனனும் கேட்டான், சஞ்சயனும் கேட்டான், திருதராஷ்டனும் கேட்டான். சஞ்சயன் ஞானி. மகாபாரதத்தில் சஞ்சயனுடைய மரணத்தை பற்றி சொல்லவே இல்லை. அப்படி அவர் அப்படியே ஹிமாலயத்திற்குள்ளே போயிட்டாருன்னு சொல்கிறது. அப்படி விதுரரை பற்றி கூட சொல்லியிருக்கு, விதுரர் கூட தர்மபுத்தருடைய தேகத்தில் கலந்துடுறாருன்னு சொல்கிறது. அப்படி சஞ்சயனுக்கு என்னானதுன்னு தெரியாது, அவன் இமயத்திற்குள்ளே போயிட்டார். திருதராஷ்டருக்கு கண் இல்லையே தவிர பகவான் ரெண்டு கண்ணு கொடுத்துருந்தார், ஒன்று விதுரர் ஒரு கண், சஞ்சயன் ஒரு கண். இந்த ரெண்டு பேர் இருந்தும் கூட அவனுடைய குலம் முழுக்க அழிந்ததுன்னா எவ்வளோ மமத்தை இருக்கணும் பாருங்கள். எவ்வளோ மமாக்காரம், எவ்வளோ சாதாரண மமாக்காரம் கிடையாது. அதனால் இந்த கீதையை மூணு பேர் கேட்டார். இந்த முழு கீதையை கேட்டப்புறம் வாட் வாஸ் தி கன்க்ளூஷன் ஆஃப் சஞ்சயா? இந்த நாமளும் கீதையை கேட்கப்புறம் அதுக்கு தான் சொல்கிறேன். சஞ்சயன் என்ன, சஞ்சயனுடைய தீர்மானம் என்ன கீதையை கேட்டப்புறம்? சஞ்சயன் என்ன சொன்னான்? எத்ர யோகேஸ்வர கிருஷ்ணக எத்ர பார்த்த தனுர்தரக தத்ர ஸ்ரீர் விஜயோ நீதி த்ருவா நீதிர் மதிர் மம தத்ர ஸ்ரீ விஜயோ பூதி த்ருவா நீதிர் மதிர் மம. அப்படி அவனுடைய கன்க்ளூஷன், எத்ர யோகேஸ்வர கிருஷ்ணக எத்திர பார்த்த தனுர்தரக. எங்கெல்லாம் யோகேஸ்வர கிருஷ்ணனும் வில்லேந்திய அர்ஜுனனும் நரநாராயண ரிஷிகள் ரெண்டு பேரும் சாதாரணமானவர்கள் கிடையாது. இந்த நரநாராயண ரிஷி ரொம்ப அற்புதமான ஒரு தத்துவம். இட் டெல்ஸ் அஸ் மேன் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் காட். மனிதனை ஒரு பொழுதும் தெய்வத்தினர் பிரிக்கவே முடியாதுங்கிறது தான் நரநாராயண ரிஷியினுடைய தத்துவம். இந்த முழு கீதையை கேட்கிறவர் எங்கெல்லாம் யோகேஸ்வர கிருஷ்ணர் இருக்கிறாரோ வில்லேந்தி அர்ஜுனர் இருக்கின்றார்கள் அங்கே என்ன இருக்கும், தத்திர ஸ்ரீகி விஜயக பூதிகி த்ருவா நீதி இதிமே மதிர் மம. திஸ் இஸ் மை கன்க்ளூஷன். அங்கே லக்ஷ்மி பரிபூர்ணமான லக்ஷ்மி இருப்பாள், வெற்றி இருக்கும், விஜயம் இருக்கும், பூதி ப்ராஸ்பரிட்டி இருக்கும், த்ருவா நீதி அழிவற்ற நீதி இருக்கும். கீதையை கேட்ட உடனே இதுதான் அப்படி. சப்போஸ் கீதையெல்லாம் கேட்டு முடிச்சோட இந்த ஸ்லோகம் நமக்கு ஞாபகம் வந்ததுன்னா எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணக
எத்திர பார்த்தோ தன் ஒரு தரகன நாம் எல்லாரும் எந்த நிலைமைக்கு உயர்ந்துட்டோம், எந்த நிலைமைக்கு உயர்ந்துட்டோம், சஞ்சயனுடைய நிலைக்கு உயர்ந்துட்டோம். இதே கீதை அர்ஜுனனும் கேட்டான். அர்ஜுனனுக்கு எல்லா கீதையும் சொல்லிட்டு கடைசியில் 18வது அத்தியாயத்தில் கேட்பார் பகவான், ஒழுங்கா கேட்டையா, காது கொடுத்து கேட்டையா, முழுசா கேட்டையா, தூங்காம கேட்டையா, ஏகாகிர மனசோடு இந்த கீதையை கேட்டையா, இப்படி ஒரு ஆச்சாரியர் ஒரு குருவா கேட்கிறார் கீதையை கேட்டையா, உன்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் போயிடுதா, உன்னுடைய மோகமெல்லாம் தீர்ந்துதானே, பகவானுக்கு கேட்கணுங்கிற அவசியமே இல்லை கேட்கிறார். அர்ஜுனன் ரொம்ப அழகா சொல்றான், நாலே விஷயம்தான் சொல்றார், நஷ்டோ மோக, பகவான் இந்த கீதையை கேட்டதால் எனக்கு என்னுடைய மோகமெல்லாம் போயிடுத்து, நஷ்டோ மோக, ஸ்மிருதிர் லப்தா, ஸ்மிருதிர்னா உண்மையான என்னுடைய ஸ்வரூபம் என்ன, ஞானம் என்னங்கிறது எனக்கு இப்போதான் தெரிகிறது அப்படின்னு. நானும் இப்படி இந்த அகங்கையிலும் மமாக்காரத்திலையும் இவர்களெல்லாம் என்னுடைய சுற்றத்தார்கள் இதெல்லாம் இப்படி இந்த மனோமயக்கத்திலேட்டு இருந்துட்டேன். ஸ்மிருதிர் லப்தா, எனக்கு என்னுடைய ஞாபகம் இந்த ஞானம் யாருங்கிறத நீ எனக்கு நினைவுபடுத்தின, ஸ்மிருதிர் லப்தம். கத சந்தேக, எனக்கு ஒரு சந்தேகமும் கிடையாது, சிதோஸ்மி கத சந்தேக, எந்த சந்தேகமும் இல்லாமல் இருக்கின்றேன். கடைசியில் ஒன்று சொல்வான் அப்படி, கரிஷியே வச்சனம் தவ, அப்படி இந்த நாலு தான் அப்படி, இவ்வளவு மோகம் போனாலும் நான் சீடனாகத்தான் கேட்டான், கடைசி வரைக்கும் எப்படி இருந்தான், சீடனாகவே இருந்தான். கரிஷியே வச்சனம் தவ, நீ என்ன சொல்கிறையோ அதை நான் செய்கிறேன், என்னுடைய மோகம் போயிடுத்து, என்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் போயிடுத்து, என்னுடைய ஸ்மிருதியெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடுத்து, பகவான் நீ என்ன என்ன காரியம் பண்ண சொல்றியோ அந்த காரியம் பண்ணுறேன். இதெல்லாம் எப்படி நடந்தது, துவத் பிரசாதாத் மயாச்சுத, ஹே அச்சுத, ஹே பகவான், துவத் பிரசாதாத், உன்னுடைய பிரசாதத்தினால் உன்னுடைய அனுகிரகத்தினால் எனக்கு எல்லா மோகமும் போயிடுது, நீ நில்லுன்னா நிற்கிறேன், உட்காருன்னா உட்காடுறேன், யுத்தம் பண்ணுன்னு சொன்னால் பண்ணுறேன், எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எல்லா மோகமும் போயிடுத்துங்கிறேன். நாம் முழு கீதையை கேட்டப்ப இந்த ஸ்லோகம் சொல்லணும், சஞ்சயன் மாதிரி இல்லைன்னு, நஷ்டோ மோக ஸ்மிருதி லப்தா தத் பிரசாதாத்மயாச்சுத கதோஸ்மி கத சந்தேக ஸ்திதோஸ்மி கத சந்தேக, இந்த ஸ்லோகம் கரிஷியே வசனம் தவன், இது சொல்லணும். எங்கே வந்துட்டோம், அர்ஜுனனுடைய நிலைமைக்கு வந்துட்டோம். மூணாவது ஒருத்தர் கேட்டார் இல்லையா, யார் அது, துருதராஷன். அதுக்கப்புறம் துருதராஷனுக்கு என்னாச்சுன்னு அந்த ஸ்லோகத்தில் எங்கேயும் காணும். இந்த முழு கீதையை கேட்டு துருதராஷனுக்கு என்ன இருக்குன்னு கீதையில் என்ன கிடையாது, சஞ்சயன் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் வச்சிருக்கிறார், இதெல்லாம் வியாசர் பண்ணதுன்னு, சஞ்சயன் சொன்ன மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கிறது, அர்ஜுனன் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கிறது, ஆனால் திருதராஷ்டனுக்கு என்ன ஆனதுன்னா, கீதை கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் என்ன இருந்தது, கீதை எல்லாம் கேட்டு முடிச்சப்புறம் என்ன இருந்ததுன்னா அப்படியே இருந்தார், ஒரு மாற்றமும் வரலை அப்படின்னு. அப்படி ஒரு மாற்றமும் வரலைன்னா எங்கே போயிடுவோம், நம்ம திரும்பி ஆரம்பிக்க வேண்டியதான், தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு திரும்ப ஆரம்பிக்க வேண்டியதான். ஏன்னா அந்த பேரே அப்படிப்பட்ட பெயர்கள், திருதராஷ்டிரங்கிற பெயரை திருத்தம் ஏன ராஷ்டிரம் இத்தி திருதராஷ்டிர, எட்டமாலஜிக்கலி இஃப் யூ டிரைவ் திருத்தம் ஏன ராஷ்டிரம் இத்தி, ராஷ்டிரம்னா அவனுடைய அந்த பதவி, அதனால இன்னைக்கு அந்த டெல்லியில் அந்த சிம்மாசனத்துக்கு கீழே ஒரு பூதம், திருதராஷ்டிரங்கிற ஒரு பூதம் உட்கார்ந்துருக்கிறது, அதனால அது திருத்தம் ஏன, அவனுக்கு அப்படி அவருடைய கெட்டியாக என்ன இருந்தது, அவனுக்கு அதன் மீது ஒரு பற்று இருந்தது, ஆனால் ரொம்ப அதீத பற்று இருந்த இந்த கீதை என்ன பண்ணாது அப்படின்னா, எந்த ஒரு மாற்றத்தையும் நமக்கு கொடுக்காது. அதனால் கொஞ்சம் நான் எப்படி கேட்கணும், திருதராஷ்டிரன் மாதிரி இல்லாமல் அர்ஜுனன் மாதிரி கேட்கணும்னு சொல்கிறார், சஞ்சயன் மாதிரி வேண்டாம், அர்ஜுனன் ஒரு நல்ல முமுக்ஷு, நல்ல முமுக்ஷு. ஸோ கீதை யாரெல்லாம் அப்படி முமுக்ஷுத்துவத்தோடு இந்த கீதையை கேட்டால் நஷ்டோ மோக, இந்த மோகம் என்னிடம், இந்த மோகம் எல்லாம் போயிடும். இந்த ஸ்திதப்ரஜ்ஞ லட்சணத்திற்கு ஆரம்பமே இது 54வது ஸ்லோகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிறது, யதாதே மோக கலிலம் புத்தி வதி தரிஷ்யசி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோத்தஸ்ய ஸ்ருதவ்யச்சன்னு சொல்கிறார் அர்ஜுனா. எப்பொழுது உன்னுடைய புத்தியில் இருக்கக்கூடிய மோகமானது எப்பொழுது போகின்றதோ
உன்னுடைய புத்தியில் இருக்கக்கூடிய மோகம் போகும் பொழுது ததா கந்தாசி நிர்வேதம், அப்பொழுது உனக்கு என்ன வரும் அப்படின்னா அசாத்தியமான ஒரு வைராக்கியம் வரும், இந்த உலக விஷயங்கள் மீது ஒரு வைராக்கியம் வரும்னு சொல்கிறார். ஸோ அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்னங்கிறதோட இந்த ஸ்திதப்பிரஜ லட்சணங்கள் அர்ஜுனன் கேட்குறான். ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததி கிம் பிரபாஷேத கிமாசீதவ்ரஜேத கிம் அப்படின்னு அழகான ஸ்லோகம். ஞானிகளுடைய லட்சணங்கள், ஏன்னா எவ்வளவோ ஆச்சாரியார்களெல்லாம் போய் நம்ம தரிசனம் பண்ணுறோம், எவ்வளவோ அவருடைய அனுகிரகங்களையெல்லாம் வாங்கிட்டு வரோம், பட் அவர்கள் இருக்கக்கூடிய ஸ்திதி என்ன, எந்த ஸ்திதிக்கு நாம் வர வேண்டும் அவர்களெல்லாம் நம்ம எதிர்பார்க்கின்றார்கள், இத்தனை அனுகிரகம் வேண்டும்னு சொல்கிறோம், எந்த ஸ்திதிக்கு நாமெல்லாம் வரணும்னு அந்த ஆச்சாரியார்கள் எதிர்பார்க்கிறார்களோ, எந்த ஸ்திதியில் அவர்கள் இருக்கின்றார்கள், இந்த ரெண்டே ஆச்சாரியார் பாஷ்யத்தில் எழுதியிருக்கிறார், நாளைக்கு சொல்கிறேன் பாருங்கள், எந்த ஸ்திதியில் அவர்கள் இருக்கின்றார்களோ, அவர்கள் இருக்கக்கூடிய எந்த ஸ்திதியை நாம் அடையணும்னு நினைக்கிறார்களோ அதுதான் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம். அதனால் எனக்கு ஒரு சின்ன விண்ணப்பம், எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோம், 6:30 இருந்து கரெக்டாக 6:30 ஆறே முக்கால்லேருந்து 8 வரைக்கும் 1.5 நேரம், அதுக்கு முன்னாடி குழந்தைகள் எல்லாம் கீதை இந்த சாண்டிங் பண்ணுவோம். ஸ்மால் ரிக்வஸ்ட், நீங்கள் வரும்பொழுது அவசியம் ஒரு பகவத்கீதை புஸ்தகம் உங்கள் எல்லாருடைய கையில் இருக்கணும், நிச்சயம் ஒரு பகவத்கீதை புஸ்தகம் இருக்கணும், ஏற்கனவே கொடுத்துருப்பார் சொல்கிறேன். இந்த ஸ்லோகங்கள் சொல்லுவோம், திரும்ப சொல்லுங்கள், 18 ஸ்லோகம் இந்த ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்தில். இப்போ எத்தனை ஸ்லோகங்களுடைய விளக்கங்களை இந்த 4 பார்க்க முடியுமோ அத்தனை ஸ்லோகங்களுடைய விளக்கங்களையும் பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். எல்லாம் ஒரே ஒரு நிமிடம் நேராக உட்கார்ந்து பகவானுடைய நாமத்தை. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஒரு சில மணித்துளிகள் நம்ம நிறைவு செய்வதற்கு தினசரி வந்து நம்ம சுவாமிஜி சொன்ன மாதிரி தோடகாஷ்டகத்தோடு நம்ம நிறைவு செய்வோம் தினசரி. அதற்கு முன்னால் கணபதி அவர்கள் வந்து சுவாமிகள்டிருந்து பிரசாதம் வாங்கி கொள்ளணும். வாங்க, ஆய் பொரிய திருவாய் பொரிய சிவாய.
ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. விதிதா கில சாஸ்திர சுதாஜதே மகிதோபநிஷத் கதிதா தனிதே ஹிருதயே கலகே விமலம் சரணம் பவ சங்கர தேசிகமே சரணம் கருணாவருணாலய பாலய மாம் பவ சாகர துக்க விதூன ஹிருதம் ரச்சயா கில தர்சன தத்வவிதம் பவ சங்கர தேசிகமே சரணம் பவதா ஜனதா சுஹிதா பவிதா நிஜ போத விசாரண சாருமதே கலையேஸ்வர ஜீவ விவேக விதம் பவ சங்கர தேசிகமே சரணம் பவயேவ பவானிதி மே நிதராம் சமஜாயத சேதசி கௌதிகிதா மம வாரய மோஹ மகாஜலதிம் பவ சங்கர தேசிகமே சரணம் சுகிருதே துகிருதே பகுதா பவதோ பவிதா பத தர்சன லாலசதா அதிதீமமிமம் பரிபாலய மாம் பவ சங்கர தேசிகமே சரணம் ஜகதீமவிதும் கலிதா கிருதயோ விசரந்தி மகாமகசலத அகிமாம் சுரிவாத்ர விபாஷி குரோ பவ சங்கர தேசிகமே சரணம் குரு புங்கவ புங்கவ கேதனதே சமதாமயதான்னகி கோபி சிதி சரணாகத வத்சல தத்வநிதே பவ சங்கர தேசிகமே சரணம் விதிதா நமயா விசதைக கலா நச கிஞ்சன காஞ்சனமஸ்தி குரோ த்ருதமேவ விதேகி கிருபாம் சகஜாம் பவ சங்கர தேசிகமே சரணம் பவ சங்கர தேசிகமே சரணம் எல்லாருக்கும் பிரசாதம் ஏற்பாடாயிருக்கு. எல்லாரும் பிரசாதம் சாப்பிட்டு விட்டு நாளை மீண்டும் சந்திப்போம்.